எழுத்துச் செம்மல் பேரன்புக்கும் எல்லையற்ற மதிப்பிற்கும் உரியவரான ஆர் உயிர் சகோதரர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு இயற்றமிழ் வித்தகர் விருதும் பொற்குழியும் வழங்குகின்ற இந்த இனிய விழாவுக்கு தலைமை தாங்குகிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சித்தாந்தவாதிகளில் முன்னோடிகளில் ஒருவராக நான் மதிக்கின்றவரும் 1989 ஆண்டிலிருந்து ஏறத்தாழ 29 ஆண்டு காலமாக வளரும் பிறையாக நாளும் பெருகி வருகிற நட்புக்கு உரியவருமான எந்த பிரச்சனையிலும் சுய சிந்தனையோடு அந்த பிரச்சனையை அணுகக்கூடிய லெனின் எப்படி பிரச்சனைகளை அணுகச் சொன்னாரோ, அது சுய நிர்ணய உரிமையாக இருக்கட்டும், தேசிய இனங்களினுடைய விடுதலையாக இருக்கட்டும், அந்த லெனின் வகுத்த கோட்பாட்டை மனதில் தாங்கிக் கொண்டு இயங்கி வருகிற பொதுவுடைமையாளராக நான் பெரிதும் மதிக்கின்ற என் ஆர்வீர் சகோதரர் செம்மலர் ஆசிரியர் எஸ் ஏ பெருமாள் அவர்களே, என் வாழ்நாளில் பல்லாயிரக்கணக்கான மேடைகளில் உரையாற்றி இருக்கிறேன். ஆனால் இந்த முன்னிரவு பொழுதினில் எழில் குலுங்கும் கலைவாணர் அரங்கத்தில் அரங்கம் நிரம்பி வழிகிற தமிழ்பால் காதல் கொண்டவர்கள் திரண்டிருக்கக்கூடிய ஆன்றவிந்த அடங்கிய கொள்கை சான்றோர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய மாட்சிமிதங்கிய நீதியரசர் மகாதேவன் அவர்கள் தமிழ் அருவியாக கொட்டுகிறது என்பதனாலே பெருந்தலைவர் தியாகச்சுடர் காமராசர் அவர்களாலே பாராட்டப்பட்ட தமிழருவி மணியன் அவர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் என் இனிய தோழர் இரா முத்தரசன் அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் அன்பு தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹருல்லா அவர்கள் உள்ளிட்ட தமிழையும் தமிழகத்தையும் உயிராக நேசிக்கக்கூடிய பெருமக்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மன்றத்தில் இந்த உரையாற்றக்கூடிய இந்த நிகழ்வு என் வாழ்நாளில் மறக்க முடியாததும் என் மனதிற்கு எல்லையற்ற உவகையை தருகின்ற நிகழ்வாக அமைவதற்கு காரணமான என் இதயத்தை ஆக்கிரமித்துவிட்ட எழுத்தாளர், தமிழ் இலக்கியத்திற்கு ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக பலரும் படைப்புகளை தந்த வண்ணம் இருக்கிறார்கள். 7000 ஆண்டுகளாக அந்த வரிசையில் 20ஆம் நூற்றாண்டினுடைய விடைபெறும் காலத்திலும் 21ஆம் நூற்றாண்டினுடைய உதய காலத்திலும் இலக்கியத்திற்கு அருந்தொண்டாற்றி இருக்கக்கூடிய எங்கள் பெருமதிப்புக்குரிய இயற்றமிழ் வித்தகர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய 48 ஆண்டுகளாக எனக்கு தோன்றா துணையாக உதவி கொண்டிருக்கிற, குடத்து விளக்காகவே இன்னும் இருக்கிற ஈடு இணையற்ற வரலாற்று ஆய்வாளர் திவான் அவர்களே,
வெகு சிறப்பாக வாழ்த்துறை வழங்கிய கவிஞர் அன்பு சகோதரர் தங்க மூர்த்தி அவர்களே, மறைக்கப்பட்ட வரலாறுகளை காவியங்களாக்கி ஆனந்த விகடன், கல்கி, குமுதம் பல ஏடுகளில் நடைபெற்ற போட்டிகளில், புதின போட்டிகளில், சிறுகதை போட்டிகளில் முதல் பரிசு என்ற விருதுகளை பெற்று சோழமண்டலத்தின் மறைக்கப்பட்ட வரலாறுகளை புதிய வரலாற்று நவீனங்களாக தந்து கொண்டிருக்கின்ற, எழுதும் சிறுகதைகளை படிக்கிற போதே கண்களிலே கண்ணீரை வரவழைக்கின்ற மிகச்சிறந்த எழுத்தாளர், வாழ்த்துறை வழங்கிய எழுத்தாளர் மதுரா அவர்களே, ஒரு தைத்திங்கள் அமாவாசை இரவில் பட்டுக்கோட்டையிலிருந்து 18 கல் தொலைவில் கும்மிருட்டில் கடல் மேல் புறப்பட்டு இந்திய படைகளும் சிங்கள படைகளும் தமிழ் ஈழ விடுதலை புலிகளை தாக்கி அழிக்கின்ற போரை நடத்தி கொண்டிருந்த அந்த யுத்தகலத்தினுடைய நாட்களில், ஒருவேளை நான் திரும்பாமல் மடியக்கூடும் என்ற நினைவோடு எடுத்த முடிவினை எவருக்கும் சொல்லாமல் திவானுக்கும் குட்டியவர்களுக்கும் மாத்திரம் தெரிவித்து, அருயிரண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு, அவர் முதலமைச்சர் பொறுப்பில் அமர்ந்து விட்ட நேரம், அவர் முதலமைச்சராகி 8வது நாள், அதிகாலை நேரத்தில் நான் கடிதத்தை சொல்ல சொல்ல திவான் எழுத, பின்னர் என் கையெழுத்தில் அந்த கடிதத்தை நான் எழுதி இதை கொண்டு போய் பொழுது விடுகிற போது, நாளை கோபாலபுரத்தில் அண்ணன் கலைஞர் முதலமைச்சரிடம் இந்த கடிதத்தை தந்து விடுங்கள், மானம் என் மகன் கேட்ட தாலாட்டு, மரணம் அவன் ஆடிய விளையாட்டு என்பதனை குறிப்பிட்டு, ஒருவேளை நான் திரும்பி வர முடியாமல் போகலாம், இந்த கடிதம் உங்கள் கைகளில் கிடக்கிற பொழுது நான் வன்னி காடுகளுக்குள் சென்று கொண்டிருப்பேன், நான் உங்களை சாதாரண முதலமைச்சராக கருதவில்லை, தமிழ் இனத்தின் விடியலாக நீங்கள் சரித்திரத்தை படைக்க வேண்டும் என்று இயங்குபவன் நான், பெரும் யுத்தகலத்திலே புலிகள் இருக்கிறார்கள், நாலா பக்கத்திலும் தாக்கப்படுகிறார்கள், நான் நேரில் சென்று நிலைமையை கண்டறிய முடிகிறேன், ஒருவேளை என் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம், எந்த ஆபத்திலும் நான் சார்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கடுகளவு சோதனையும் வராத விதத்தில் என்னை நானே பலியிட்டுக் கொள்வேன் என்பதனையும் இந்த கடிதத்தின் மூலமாக தெரிவிக்கிறேன் என்று எழுதி, அதை என் ஆருயிர் நண்பன் குளத்தூர் ஜமீன் குடும்பத்திலே வந்த குட்டி என்கிற சண்முக சிதம்பரம் அவர்களை திருச்செந்தூர் திருமுருகன் கோயில் வாசலில் வைத்து இந்த கடிதத்தை, அவர் முருக பக்தர், இந்த கடிதத்தை கொண்டு போய் கலைஞரிடம் தாருங்கள், என்னுடன் வாருங்கள் என்று அழைத்து வந்து கடிதத்தை 5ஆம் தேதி இரவு 6ஆம் தேதி அதிகாலையில் எழுதி அதை கொண்டு போய் 7ஆம் தேதி காலை 6:30 கோபாலபுரத்திலே முதலமைச்சரிடத்தில் தந்தார் என்றால், அத்தகைய உயிரான நண்பர் நன்றி உரை ஆற்ற இருக்கக்கூடிய குட்டி என்கின்ற சண்முக சிதம்பரம் அவர்களே, நுண்மான் நுழைபுலம் மிக்க தமிழ் சான்றோர்களே, இலக்கிய தேன் பருக வந்திருக்கின்ற தமிழ் அன்பர்களே, அலைபேசிகளை அணைத்து விடுங்கள், எல்லோரும் வெளிநாடுகளில் பிறந்ததனால் அலைபேசி என்றால் தெரியாது, உங்கள் செல்போன்களை ஆஃப் செய்து விடு, இப்படி ஒரு விழா எடுக்க வேண்டும் என்று நெடுநாள் அவா வேட்கை, எஸ் ஏ பெருமாள் அவர்களிடம் கூறிய போது மகிழ்ந்தார்,
என் உயிரான செயலாளர் அருணகிரிநாதன் அவர்களை அழைத்து நம்முடைய தலை சிறந்த எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து இல்லத்துக்கு அழைத்து வாருங்கள் என கூறி என் இல்லத்திற்கு வந்து நெடுநேரம் உரையாடி உங்களுக்கு விழா எடுக்க விரும்புகிறோம் என்று நான் கூறினேன். இசைவு தந்த பெருந்தன்மைக்கு அவர் இருக்கிறான். பைந்தமிழ் மன்றத்தின் சார்பிலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எங்கள் இயக்கத்தின் பெயரையே இங்கே சொல்லவில்லை. கம்யூனிஸ்டுகள் பெயரை சொன்னேன், மனிதநேய மக்கள் கட்சியை சொன்னேன். இது அரசியல் எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட இலக்கிய அரங்கம். இவர் மீது இவருடைய படைப்புகளை இன்னும் படிப்பதற்கு எனக்கு அவகாசம் கிடைக்கவில்லை. நேற்று இரவு வரை இடைவிடா நிகழ்ச்சிகள், கடந்த 10-20 நாட்களாக அனைத்து புத்தகங்களையும் படித்துவிட வேண்டும் என்று முயல்கிற போது, விமானத்திலே செல்கிற போதும் காரில் பயணிக்கிற போதும் கடந்த ஒரு வார காலமாக அந்த பயணங்களில்தான் நான் படித்தேன். ஆனால் நான் எழுத்துக்களை சுவாசிக்கிறவன். சிறுவயதிலிருந்து எங்கள் ஊர் ஊராட்சி மன்றத்திலே உள்ள நூலகத்தில் நூல்களை எடுத்து படித்தேன். நான் முதல் முதலாக படித்த புத்தகம் பெரிய எழுத்து மகாபாரதம். அதில் 18 பருவங்களும் இருந்தன. மிகச்சிறிய வயதில் அதன் பிறகு என்னை கவர்ந்த எழுத்துக்கள் கல்கியின் எழுத்துக்கள். எங்கள் இல்லத்துக்கு கல்கி பத்திரிகையும் சுதேசமித்திரன் பத்திரிகையும் வரும். கல்கியில் அவர் எழுதிய தொடர் சரித்திர கதைகளை எங்கள் இல்லத்தில் என் சகோதரிகள் பைண்டிங் செய்து வைத்திருந்தார்கள். பார்த்திபன் கனவை படித்தேன், சிவகாமியின் சபதத்தை படித்தேன், பொன்னியின் செல்வரை படித்தேன். தமிழ் மண்ணின் மீதும், தமிழ் மொழியின் மீதும், தமிழ் இனத்தின் மீதும் நான் என்னை நானே அர்ப்பணித்துக் கொள்வதற்கு காரணம் இந்த நூல்கள் தான் என்பதை நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். அந்த சின்ன வயதில், அதன் பிறகு நான் காண்டேகருடைய நூல்களை விரும்பி படித்தேன். கிரௌஞ்சபதம் என்னை மிகவும் கவர்ந்தது. அதனுடைய நாயகன் திலீபன் என் உள்ளத்தை கொள்ளை கொண்டான். அதற்கு முன்பு வடுவூர் துரைசாமி அய்யங்காருடைய மர்ம நாவல்களை படித்தேன். அது மிக சுவையாக இருந்தது. இந்த நூல்களை படித்துக் கொண்டு வருகிற காலத்தில் அகிலனுடைய நூல்களை, டாக்டர் மூவாவினுடைய கள்ளோ காவியமோ இருந்து கரித்துண்டு அள்ளி நெஞ்சில் ஒரு முள் பின்னாளில் அகல் விளக்கு வரை அனைத்து நூல்களிலும் என் மனதை பறிகொடுத்தேன். நான் கல்லூரிக்கு செல்கிற காலத்தில் அண்ணாவின் நூல்களை படித்தேன். பராசக்தி மனோகரா வசனங்கள் என் உள்ளத்தை ஆக்கிரமித்தன. இந்த நாட்களில் கல்கியில் நா பார்த்தசாரதி அவர்கள் மணிவண்ணன் என்ற பெயரிலே எழுதிய குறிஞ்சி மலர் என் உள்ளத்தை முழுமையாக ஈர்த்து கொண்டது. வாரம், ஒவ்வொரு வாரமும் கல்கி எப்பொழுது வரும் என்று காத்து கிடந்தேன். அதை தொடர்ந்து அவர் பொன் விலங்கு எழுதினார். குறிஞ்சிமலர் அரவிந்தனையும் பூரணியையும் நான் மானசீகமாக அவர்களை போல வாழ வேண்டும் என்று நான் எண்ணினேன். பொன் விலங்கு சத்தியமூர்த்தியை, அந்த பேராசிரியர் சத்தியமூர்த்தியை, மல்லிகை பந்தலிலே பேராசிரியர் சத்தியமூர்த்தியை, அந்த கல்லூரி தாளாளர் மகள் பாரதியை மிகுந்த மகிழ்ச்சி. கவி பேரரசர் அவர்கள் வந்தது எனக்கு இந்த விழாவுக்கே சிறப்பு சேர்த்து கொடுத்து விட்டார்கள். இன்னொரு முறை பலமாகத்தான் கைதட்டுங்களேன்.
ஒரு குறையாகவே இருந்தது எனக்கு. செல்லத்தில் உட்காருங்க பக்கத்தில். இன்னும் வரவில்லையே, வருவதாக சொன்னார்களே என்று நான் அதற்காகவே கொஞ்சம் விழாவை தாமதப்படுத்தி பார்த்தேன். எனக்கு மனம் நிறைவாக இருக்கிறது. இனி பேச்சு நல்லா சூடாயிருக்கும். இவ்வளவு நேரம் என்ன பேசுனேங்கிறத நான் கேசட்டை பிற கொடுத்துடுறேன். ஒரு பெரிய படைப்பாளி என் பேச்சை பாராட்டி சொல்லுவதை கேட்டு கேட்டு மிகுந்த ஊக்கம் பெற்றவன் நான். அப்படி பாராட்டுகிறவன். இந்த மணிவண்ணனுடைய பொன்விலங்கோடு அந்த காலகட்டத்தில் குறிஞ்சிமலர் பொன்விலங்கோடு புதுமைப்பித்தன் கதைகளை படிக்க ஆரம்பித்து ஜெயகாந்தனுடைய முத்திரை கதைகள் ஆனந்த விகடனிலே வருகிற போது வாரம் தவறாமல் ஓடி ஓடி உண்மை சுடும் பொய் வெல்லும் யுகசந்தி வரிசையாக ஒவ்வொரு கதையும் படிக்க படிக்க இவையெல்லாம் என் மனதை கவர்ந்தன. இந்த நூல்களின் வரிசையிலே நான் சொல்ல வேண்டும் என்று கவிப்பேரரசர் வந்ததற்காக சொல்லவில்லை. நான் பேச வருகிற பொழுது என் பேச்சில் எப்படி சொல்ல வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு வந்தேனோ அந்த நேரத்தில் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதாவது வந்த உடனே அவர்களை பார்த்த உடனே நான் படிக்காசு தம்பிரான் மாதிரி பாராட்டு தொடர்ந்துட்டேன்னு நினைச்சிடாதீங்க. என் மனதை கவர்ந்த நூல்களில் நான் வரிசையாக சொல்லி கொண்டு வந்தேன் அல்லவா. என் மனதை விட்டு அகலாத நூல்களில் இடைக்காலத்திலே ஒரு தொய்வு ஏற்பட்டது. என் மனதை அந்த அளவுக்கு நூல்கள் ஆக்கிரமிக்கவில்லை. அந்த நீண்ட இடைவெளிக்கு பிறகு என் இதயத்தை முழுமையாக ஈர்த்தது கள்ளிக்காட்டு இதிகாசம் கவிப்பேரரசர் தந்தது. அந்த பேயத்தேவருடைய போராட்டங்களும் சோகமும் இன்னல்களும் துன்பங்களும் நிறைந்த வாழ்க்கை, வைகை அணை கட்டுவதற்காக அந்த கிராமம் அந்த மக்கள் அவர்கள் பட்ட வேதனை, மண்ணோடும் கலப்பையோடும் அவன் வாழ்ந்து கொண்ட பேயத்தேவருடைய குடும்பம், அந்த கள்ளிக்காட்டு இதிகாசம், நான் இதிகாசங்களின் வரிசையிலே அதுவும் என்னை கவர்ந்தது. எஸ் ராமகிருஷ்ணனுடைய நூல்களை படிக்க ஆரம்பித்தேன். பிரமித்து போனேன். நான் இப்பொழுது அவருடைய படைப்புகளை சொன்னால் சிறுகதை தொகுப்புகள் நடந்து செல்லும் நீரூற்று, 18ஆம் நூற்றாண்டின் மழை, மழை மான், பால்ய நதி, நீரிலும் நடக்கலாம், அப்போதும் கடல் பார்த்து கொண்டே இருந்தது, வெயிலை கொண்டு வாருங்கள், காட்டின் உருவம், உரையாடும் தாவரங்கள், குதிரைகள் பேச மறுக்கின்றன, நகுலன் வீட்டில் யாரும் இல்லை, தனிமையான அந்த வீட்டுக்கு 100 ஜன்னல்கள், சுலபமாக புத்தனாகலாம் என்ற கதைகளின் தொகுப்பு. அடுத்து கட்டுரைகள் தொகுப்பு. அவன் இரவிலும் விழித்து கொண்டே இருக்கிறான். விழித்து கொண்டே இருக்கும் இரவு காற்றில் யாரோ நடமாடுகிறார்கள். கதா விலாசம், சித்திரங்களின் விசித்திரங்கள், கலீலியோ மண்டியிடவில்லை, பிகாசோவின் கோடுகள், எனதருமை டால்ஸ்டாய், கடல் கேட்ட நிலம் கேட்டது கடல் சொன்னது, இப்படி ஒரு தொகுப்பு. இது கட்டுரைகளினுடைய தொகுப்பு. அடுத்து நெடுங்கதை நாவல்கள், உபபாண்டவம், யாமம், நெடுங்குருதி, சஞ்சாரம், இடக்கை, புதின், இவையெல்லாம் நாவல்கள். அடுத்து உலக இலக்கிய பேருரைகள், ஹோமரின் இலியட், ஷேக்ஸ்பியரின் மில்டன், டால்ஸ்டாயின் அன்னா கரீனா, தாஸ்தோவெஸ்கியின் குற்றமும் தண்டனையும், எர்னஸ்ட் ஹெமிங்வேயின் கடலும் கிழவனும், பாசோவின் ஜென் கதைகள், 1001 அராபிய இரவுகள்,
நாடகங்கள், அரவான், சிந்துபாத் மனைவி, சூரியனை சுற்றும் பூமி, இப்படி வரிசையாக எழுதிக்கொண்டே வருகிறவர் மொழிபெயர்ப்புகள், சினிமா நூல்கள், அயல் சினிமா, உலக சினிமா என்று சினிமாவை பற்றி எண்ணற்ற நூல்கள். இவ்வளவையும் தந்தவர்கள் வேறு வேறு படைப்பாளிகள் அல்ல, இங்கே விருது பெற்றிருக்கக்கூடிய ராமகிருஷ்ணன் அவர்கள். இந்த உபபாண்டவம் என்னை உலுக்கிவிட்டது. சின்ன வயதில், 8 வயதில் எங்கள் கிராமத்தில் மழை பெய்வதற்காக விராட பருவம் பிடித்தார்கள். இல்லத்தை விட்டு வெளியே அனுப்பாத என் தந்தை விராட பருவம் கேட்க எனக்கு அனுமதி கொடுத்து அனுப்பி வைத்தார். எங்கள் ஊர் மடத்திலே விராட பருவம் வாசித்தார்கள். அந்த விராட பருவத்தை சொல்ல சொல்ல ஒவ்வொரு நாள் இரவும் அதை கேட்கிற பொழுது என் மனதிலே அந்த யுத்தகலக் காட்சி தான் வந்து நின்றது. எனக்கு யுத்தகலக் காட்சிகளை படிப்பதிலே சின்ன வயதில் ஏற்பட ஆர்வம் அந்த விராட பருவத்தினுடைய முதல் யுத்தகலக் காட்சி தான். வனவாசம் 12 ஆண்டுகள் முடிந்து அஞ்ஞாதவாசத்திற்கு வந்திருக்கிறார்கள். பாஞ்சாலி திரௌபதி சைரந்திரியாக, தர்மபுத்திரன் கங்கப்பட்டராக, பீமன் பலாயனாக, அர்ஜுனன் பிருகநிலையாக, நகுலன் தந்திரமூர்த்தி, சகாதேவன் தந்திரிபாலன், இவர்களாக வந்து விராட தேசத்தில் தலைமறைவாக இருக்கிறார்கள். அவர்கள் எங்கேயாவது கண்டுபிடித்தால் மீண்டும் 13 ஆண்டுகள் காட்டுக்கும் அஞ்ஞாதவாசத்துக்கும் அனுப்பலாம். இந்த ஓராண்டு காலம் அவர்கள் யாரும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்க வேண்டும் என்பது நிபந்தனை. விராட தேசத்தில் இருக்கிறார்கள். துரியோதனனுக்கு இவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்பொழுது கீசகன் கொல்லப்பட்டான் என்று செய்தி வருகிறது. சைரேந்திரி என்கின்ற பாஞ்சாலியை, பீமனுக்கு நிகரான, ஜராசந்தனுக்கு நிகரான வீரன் கீசகன், அவன் விராட தேச மன்னனுடைய மனைவியினுடைய சகோதரன், நிகரற்ற சேனாதிபதி, அவன் கொல்லப்பட்டான் என்று ஒரு செய்தி வருகிறது. கந்தர்வர்கள் வந்து கொன்றுவிட்டு போய்விட்டார்கள், சைரந்திரியினுடைய கணவர்கள் என்று வெளியிலே பேச்சு வருகிறது. ஆனால் சகுனி சொல்லுகிறான், கீசகனை கொன்றவன் பீமனாகத்தான் இருக்க வேண்டும். எனவே விராட தேசத்திற்கு போய் நாம் படையெடுத்து செல்வதற்கு திருசிரும தேசத்தினுடைய அவனை படைகளோடு சென்று ஆவினங்களை கவர்தல் சங்க இலக்கியத்திலும் இருக்கிறது. ஒரு அரசனுடைய ஆவினங்களை, நாட்டினுடைய ஆவினங்களை கவர்ந்ததற்கு பிறகு யுத்தம் வரும். ஆவினங்களை கவர்ந்து கொண்டு போய் திரிகர்த்த தேசாதிபதியாக சுசர்மன் ஆவினங்களை வடதிசையிலிருந்து தென் திசையிலிருந்து கவர்ந்து கொண்டு போகட்டும். படைகள் இங்கே போகும். நம்முடைய படைகள் அனைத்தையும் அணிவகுத்து வடகத்து வடதிசையிலிருந்து நாம் உள்ளே நுழைவோம். அர்ஜுனன் இருந்தால் வெளியே வருவான், கண்டுபிடிப்போம். அவர்களை மீண்டும் 13 வருடம் அனுப்புவோம் என்று சகிரி சொன்ன யோசனையின் பேரிலே 7 அக்ரோனி 11 அக்ரோனி சேனைகளை திரட்டியவன் அல்லவா? அக்ரோனி கணக்கிலே சேனைகள் வந்துவிட்டன. திரிகர்த்த அதிபர் வந்திருக்கிற படைகளை எதிர்ப்பதற்கு அரசன், விராட நாட்டு அரசனும், கங்கப்பட்டரும், பீமனும், நகுலனும், சகாதேவனும் எல்லோரும் வேறு வேறு உருவங்களில் இருக்கிறார்கள். வேறு வேறு பெயர்களில் போய்விட்டார்கள். இப்பொழுது செய்தி வருகிறது, ஒற்றர்கள் வருகிறார்கள். வடக்கே இருந்து கடல் போன்ற ஒரு சைன்யம் வருகிறது. அரண்மனையில் யாரும் இல்லை. அப்பொழுது என்ன செய்வது என்கிற போது விராடனுடைய மகன் உத்தரன் நான் போகிறேன் என்கிறான். ஆணும் பெண்ணுமாக இரு உடல் இரு உருவமாக இருக்கிற பிருகநிலை அர்ஜுனன், அவன் நடனம் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறான். நான் ரதம் ஓட்டுகிறேன் என்கிறான். நானே போகிறேன் என்று ரதம் ஓட்டிக்கொண்டு வருகிற போது பிருகநிலை ரதத்தை ஓட்டுகிறான். விராடன் மகன் உத்தரன் ரதத்தில் இருக்கிறான். புழுதிப்படலம் தெரிகிறது. சமுத்திரம் போன்ற படை தெரிகிறது. பீஷ்மாச்சாரியார், துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், அஸ்வத்தாமன், கர்ணன், மகாரதர்கள் அனைவரும் அந்த படையிலே இருக்கிறார்கள். துரியோதனன், துச்சாதனன், சகுனி அனைவரும் இருக்கிறார்கள்.
இந்த கடல் போன்ற சேரையை கண்டவுடன் பையனுக்கு உதறல் எடுத்து விட்டது. நான் எங்கள் வீட்டுக்கு எங்கள் அப்பா அம்முக்கு ஒரே பிள்ளை, நான் இந்த சண்டை போட முடியாது, நான் ஊருக்கு வீட்டுக்கு போவேன், முடியாது, நீ சண்டை போடணுங்கிறான். வாக்குவாதம் வந்து ரதத்தை விட்டு இறங்கி ஓட ஆரம்பிச்சிட்டான். உத்தர இவன் பிறகுனால பின்னாடியே ஓடி போய் அவனை பிடிக்கிறான். அங்கேருந்து படையினர் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். பிடித்து கொண்டு வந்து மீண்டும் ரதத்தில் ஏற்றி ரதத்திலிருந்து வன்னிமரத்துக்கு அடியிலே கொண்டு போய் நிறுத்துக்கிறான். மேலே ஏறு, அங்க பாம்புகளா தெரியும், நீ போ, வேற வழி இல்லாமல் போறான். பளபளக்கும் ஆயுதங்கள் அங்கே இருக்கின்றன. விராட தேசத்துக்குள் நுழைகிற பொழுது பாண்டவர்கள் ஆயுதங்களை அங்கேதான் வைத்தார்கள். காண்டீபம் அங்கே இருக்கிறது, அந்த வில்லை எடுத்துக்கொண்டு வா என்கிறான். அவன் மெய் மறந்தவனாகுது என்னங்கிறான். இது அர்ஜுனன் ஏந்துகிற காண்டீபம். அர்ஜுனன் ஏந்துகிற காண்டீபமா? ஆம், நான் தான் அர்ஜுனன். கூழையாக இருந்த உத்தரன் வீரம் பெறுகிறான். நீ ரதத்தை ஓட்டு, ரதத்தை செலுத்து படையை நோக்கி. நாணை இழுத்து ரீங்காரம் செய்கிறான். நாலு திசைகளும் எட்டு திசைகளும் அதிர்கின்றன. கௌரவ படைகள் காண்டீபத்தினுடைய நாணொலி கேட்டு நடுங்குகின்றன. அப்பொழுது துரியோதனன் சொல்கிறான், சகுனி சொல்கிறான், அர்ஜுனன் தானே வருகிறான், 13 வருடம் முடியவில்லை, மீண்டும் அனுப்பலாம். பீஷ்மர் சொல்கிறார், கணக்கு நேற்றோடு முடிந்து விட்டது, 13 வருடம், ஒன்றும் செய்ய முடியாது. தனியாக வருகிற அர்ஜுனனை நாம் ஒரு தூசாக தூக்கி எறிந்து விடலாம். பீஷ்மர் சொல்கிறார், துரியோதனா, வருகிறவன் அவனோ இவனோ அல்ல, பல்குணன் வருகிறான். சவ்யசாசி, இரண்டு கைகளாலும் அம்புகளை தொடுக்கின்ற சவ்யசாசி வருகிறான். எச்சரிக்கையாக யுத்தம் செய்தால் நாம் தப்பி போய் சேரலாம் அஸ்தினாபுரத்துக்கு. ஒருவரும் இல்லையேல் திரும்பி செல்ல முடியாது, ஜாக்கிரதையாக யுத்தம் செய்ய வேண்டும். கர்ணன் அலட்சியமாக சொல்லுகிறான், எப்பொழுதுமே பாட்டனாருக்கு அர்ஜுனனை புகழ்வதுதான் வேலை என்று. இதற்குள் ரதம் நெருங்கிவிட்டது. அம்புகள் வந்து பீஷ்மருக்கு முன்னாலும் துரோணருக்கு முன்னாலும் மண்ணில் குத்திட்டு நிற்கின்றன. குரு வணக்கம் செய்கின்றான், பாட்டனுக்கு வணக்கம் செய்கின்றான், சரங்களை தொடுக்கிறான், ஒவ்வொருவராக முறியடிக்கிறான். பீஷ்மர் விரட்டப்படுகிறார், தோற்கடிக்கப்படுகிறார், கிருபர் தோற்கிறார், அசுவத்தாமன் தோற்கிறான், கர்ணன் தோற்று ஓடுகிறான், துரியோதனன் மயங்கி விழுகிறான். இவ்வளவும் நடந்ததற்கு பின்னர் எச்சரிக்கை செய்துவிட்டு அவன் உத்தரனை அழைத்து கொண்டு மீண்டும் போய்விட்டான். இது ஒரு ஆடபுரத்தில் கேட்கிறேன். வடதிசை சென்று தென்திசை சென்று பீமனுடைய துணையோடு எல்லாம் வென்று வந்த பிறகு வடதிசை சைன்யத்தை கௌரவர் படையவே நிர்மூலம் செய்து விட்டானே என் மகன் உத்தரன் சொல்லுகிறான். விராடராஜன் பக்கத்தில் இருக்கிற கங்கபட்டர் தர்மர், அது அந்த ரதத்தை ஓட்டிக்கிட்டு போனான் பாருங்க, பிருகன்னலை, அவனுடைய ஒரு முக்கியமான படைத்திறன் தான் இந்த வெற்றிக்கு காரணம் என்று சொன்னவுடன், என் மகன் உத்தரன் வெற்றி பெற்று வந்திருக்கிறான், பிருகன்னலையின் வெற்றியா என்று ரெண்டு பேரும் தாயம் பகடை ஆடிக்கொண்டிருக்கிறார்களோ எடுத்து ஓங்கி அடித்தவுடன் அது பட்டு கங்கப்பட்ட தர்வருடைய நெற்றியில் பட்டு ரத்தம் கொட்டப் போகிறது. பாஞ்சாலி சைரேந்திரி ஓடி வந்து ரத்தத்தை பிடித்துக் கொள்கிறான். இதோடு விட்டுருவோம். இதை கேட்ட உடனே எனக்கு இந்த மகாபாரதத்தை படிக்க வேண்டும் என்று 16 பருவத்தையும் நான் வந்து எங்கள் ஊர் பஞ்சாயத்து லைப்ரரியிலிருந்து எடுத்து பெரிய எழுத்து மகாபாரதமாக படித்தேன். அதன் பின்னர் ராமானுஜாச்சாரியார் மிகச் சிறப்பாக எழுதியிருக்கிறார் என்று நம்முடைய ராமகிருஷ்ணவர் சொன்னார்கள், அதை நான் படித்ததில்லை. ராஜாஜி அவர்கள் சுருக்கமாக எழுதியிருந்தாலும் மிக அற்புதமாக வியாசர் விருந்து எழுதியிருந்தார், அதை நான் பலமுறை படித்திருக்கிறேன். சோ அவர்கள் மகாபாரதம் பேசுகிறது என்று எழுதியிருக்கிறார். இதில் சரதல்பம் என்கின்ற அம்புப்படுக்கையிலே பீஷ்மர் இருக்கிற பொழுது போய் கேட்கின்ற அந்த ஒவ்வொரு செய்தியும் கதையும் அரசியல்வாதிகளுக்கும் அரசு நடத்துகிறவர்களுக்கும் தேவையான கதைகள். இப்படி படித்துக் கொண்டு வருகிற பொழுது காண்டேகருடைய அயாதி என் கைக்கு வந்தது. அந்த அயாதி என் மனதை மிகவும் கவர்ந்தது. நான் இத்தனை நூல்களையும் படித்திருக்கிறேன், ஆனால் உபபாண்டவம் படிக்கிற போது எத்தனையோ முடிச்சுக்கள், எனக்கு தெரியாத
ரகசியங்கள், நான் புரிந்து கொள்ள முடியாத செய்திகள் அதிலே முடிச்சுக்கள் அவிழ்க்கப்பட்டு விட்டன. எப்படி இவர் எழுதினார் ராமகிருஷ்ணன்? உபபாண்டவத்தில் காட்சிகள், நான் சொல்லுகிற முறையில் கதை இப்படி வராது, காட்சிகள் எப்படி அமைத்திருக்கிறார் என்றால், கடைசி காட்சி முன்னால் வரும், முன்னால் இருக்க காட்சி பின்னால் போகும், ஒன்று கொன்று பிணைத்து கொண்டு, சங்கிலி கோர்வை போல பிணைத்து கொண்டு, அதே நேரத்தில் ஒவ்வொன்றும். இதுவரை நான் மகாபாரதத்தில் படிக்காத பல செய்திகளை குறித்து வைத்திருக்கிறேன் உபபாண்டவத்தில். நினைத்தே பார்க்க, இதில் ஆரம்ப காலத்திலே எப்படி அவர்கள் பிறந்து வந்தார்கள் என்பதெல்லாம் புராணம் அந்த சொல்ல, இது மதம் இதில் ஒன்றும் கிடையாது. இதில் இது ஒரு இதிகாசம், ஹோமருடைய எலியட் மாதிரி ஒரு இதிகாசம், கிரேக்க கடவுள் கிரேக்க தேவதைகளை வைத்து இதிகாசம் எழுதுகிற மாதிரி இது இதிகாசமாக எழுதியிருக்கிறார். ஆகையினாலே அந்த பிறப்பின் மூலத்தை பற்றி அவர்கள் மறைக்காமல் எழுதியிருக்கிறார். எப்படி பாண்டுபுத்திரர்கள் பிறந்தார்கள், எப்படி கௌரவர்கள் பிறந்தார்கள் என்று வருகிற பொழுது, திருதராஷ்டிரர் எப்படி பிறந்தான், பாண்டு எப்படி பிறந்தான், விதுரன் எப்படி பிறந்தான், எடுத்த எடுப்பிலேயே தேவ விரதன் என்று சொல்லப்படுகிற அவன்தான் பீஷ்மன் ஆகிறான். தன் தந்தை சந்தன ராஜாவினுடைய காதலுக்காக, சந்தன ராஜன் கங்கை அவனுடைய காதல் விருந்தளித்து விட்டு பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் எடுத்துக்கொண்டு ஆற்றோடு போய்விடுகிறாள். ஆனால் தேவவிரதன் குழந்தையாக இருக்கிற பொழுது கங்கா தேவி, இந்த குழந்தையை நீ தரமாட்டாய் என்கிற பொழுது, இனிமேல் உன்னிடம் நான் வரமாட்டேன் இந்த என்று சொல்லி போகிறான். அந்த கங்கையினுடைய மைந்தன் தான் பீஷ்மன், தேவவிரதன். பின்னர் மச்சகந்தி என்கிற செம்படவ பெண் மீது கொண்ட காதலால் தந்தை என் சோர்ந்திருக்கிறான் என்று பார்க்கிற பொழுது, அவளை விரும்புகிறான் என்பதனால் அவள் தந்தையிடமே போய், உன் மகளை என் தந்தைக்கு திருமணம் செய்து கொடு என்று கேட்கிற பொழுது, என் மகள் வயிற்றிலே பிறக்கிறவன் அரசனாக வர வேண்டுமே, உறுதி அளிக்கிறேன், உன் வயிற்றில் உனக்கு பிறக்கிற பிள்ளை நீ அல்லவா அரசனாக வருவாய், நான் அரசனாக வரமாட்டேன், உனக்கு பிறக்கிற பிள்ளை தானே அரசனாக வரும், நான் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் என்று உறுதி அளித்து விட்டு அவன் வந்தான். இந்த பீஷ்மனுடைய வாழ்க்கையில் பின்னர் தன்னுடைய சகோதரர்களுக்காக, இரண்டு சகோதரர்களுக்கு பெண் பார்க்க சென்று, அந்த மூன்று பெண்கள் அங்கே இருக்கிறார்கள், அம்பா, அம்பிகை, அம்பாலிகா. அம்பா ஒருவன் சால்வனுடைய காதலி. மூன்று பேரையும் பீஷ்மன் போர்க்களத்தில் எல்லோரையும் விரட்டி அங்கு சுயம்பர மண்டபத்திலிருந்து கொண்டு வந்து விட்டான். அம்பிகை அம்பாலிகையை சகோதரர்களுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டான். அம்பாவை நீ விரும்புகிறவனிடமே போ என்று அனுப்பிவிட்ட போது, அவன் பீஷ்மன் கொண்டு போற, தேவவர்தன் கொண்டு போன உன்னை நான் திரும்ப சேர்த்துக் கொள்ள மாட்டேன் என்றவுடன், திரும்ப வந்து நீ என்னை கல்யாணம் செய்து கொள் என்கிறான், மறுக்கிறான். அவள் மனம் உடைந்தவளாக இந்த தேவவிரதனை பழிவாங்க வேண்டும் என்று அவள் வரம் தவம் இருக்கிறாள். தவம் இருந்து நெருப்பிலே பாய்கிறாள். துருபதருக்கு மகளாக பிறக்கிறாள். மகள் மகன் ரெண்டும் ஒன்றிதான். அம்பா சிகண்டியாக பிறக்கிறாள். அவள் பெண், அவள் அதே நேரத்தில் ஆண். அவதான் சிகண்டி, துருபதனுடைய மகன். துருபதனுடைய மகன் இன்னொருவன் திருஷ்டத்யுமனன். அதற்கு ஒரு கதை இருக்கிறது. துரோணர் அவமதிக்கப்பட்டார். துரோணர் அதனாலே துருபதனை கூட படித்தவர்கள், பாதி ராஜ்யம் தருவதாக ஒரு காலத்தில் சொன்னாய் என்கிற பொழுது அவன் அவமானப்படுத்தி அனுப்பியதனாலே அவன் துரோணர் தன்னுடைய சீடர்களை கொண்டே கைது செய்து கொண்டு வந்து துருபதனை கொண்டு வந்ததனாலே துருபதன் இந்த துரோணரை கொள்வதற்கு ஒரு பிள்ளையும் எனக்கு பிறக்க வேண்டும் என்று திருஷ்டத்யுமனும் அவளுக்கு சகோதரியாக திரௌபதியும் பிறந்தார்கள். இதில் என்ன நம்முடைய ராமகிருஷ்ணன் அவர்கள் இதிலே கொண்டு வருகிறார்கள் என்றால், இதிலே திருதராஷ்டிரனுக்கும் பாண்டுவுக்கும், திருதராஷ்டிரன் பிறப்பதற்கு என்ன காரணம், வியாசன் வருகிறான். வியாசன் வந்து குல விருத்திக்காக அவன் அம்பையோடு ஒரு இரவு கழிக்கிறான். அவள் கண்ணை இறுக மூடிக்கொள்கிறாள். திருதராஷ்டிரன் குருடனாக பிறக்கிறான். அடுத்து அம்பாலிகை வியாசன் ஒரு நாள் இரவு அவரோடு தங்குகிறார். அவள் வெளிரி போனவளாக ஒரு வெளிரிய தோற்றத்தில் வெறுத்து போயிருந்ததனாலே பாண்டு வெளிரிய தோற்றத்தில் பயம் கொண்டவனாக, வாழ்க்கையில் ஆண்மையற்றவனாக அவன் பிறக்கிறான். அவன் ஆண்மையை பயன்படுத்த முயல்கிற போது செத்துப்போவான் என்கிற சாபமும் இருக்கிறது.
அடுத்து வருகிறான். மீண்டும் அம்பிகையிடத்திலே மீண்டும் வருகிறான் என்று வியாசன் வருகிற பொழுது அம்பிகை தாதி பெண்ணை அனுப்பி வைத்து விட்டாள். அந்த இரவிலே தாதி பெண் மன மகிழ்வோடு அவனோடு தங்கியிருப்பதனாலே பிறக்கிறவன் தான் விதுரன். ஆக திருதராஷ்டிரன் பாண்டு விதுரன். இதற்கு பிறகு ஏற்படுகின்ற இந்த நிலைமைகளில் துர்வாசர் குந்திக்கு கொடுத்த வரம், நீ நினைத்த நேரத்தில் யாரையும் அழைத்து கொள்ளலாம் என்று சொல்லி, உனக்கு கண்ணிமை அழியாமலே கூட உனக்கு குழந்தை பிறக்கும் என்று சொன்னவுடன் பரீட்சித்து பார்ப்பதற்காக சூரிய பகவானை நினைத்தவுடனே சூரியன் வந்ததனால் கர்ணன் பிறந்தான். கவசகுண்டலம் கூடோடு பிறந்தான். ஊர் சிரிக்குமே என்று ஆற்றோடு அனுப்பினாள். மீண்டும் அவள் கன்னியானாள். இதற்கு பிறகு திருமணத்திற்கு பிறகு பாண்டுவுக்கு பிள்ளைகள் இல்லையே என்கிற பொழுது இதையே இந்த செய்தி தெரிந்தவுடன் ஒவ்வொருவராக நினைக்கிற போது வாயுதேவனை நினைத்தாள் பீமன் பிறந்தான், இந்திரனை நினைத்தாள் அர்ஜுனன் பிறந்தான். இன்னொரு மனைவி மாத்திரை சல்லியனுடைய சகோதரி, அவளுக்கு பிள்ளைகள் வேண்டும். அவளுக்கும் ஒரு இந்த வந்தனத்தை சொன்னவுடன் அஸ்வினி தேவர்கள் வந்து அவர்களுக்கு நகலனும் சகாதேவனும் பிறக்கிறார்கள். பாண்டுவுக்கு ஒரு இதற்கு நீ ஏதாவது இல்வாழ்வில் ஈடுபட விரும்பினால் அந்த கணமே அவன் இறந்து போவான் என்று காட்டிலே திரிகிற பொழுது மான்கள் அலைகிற கலைமான்கள் காதலை கண்டு அவள் அவனுக்கு ஒரு தாவம் மேலிட்டு மாத்திரையோடு வாழ்க்கை நடத்த முயன்ற போது அவன் இறந்து போனான். இது இதனுடைய சூட்சமங்களுக்குள்ளே நான் பல செய்திகள் இதுவரை அறியாத செய்திகளை நம்முடைய ராமகிருஷ்ணன் தருகிறார். அதற்கு அடுத்து நான் சுருக்கமாக வருகிறேன். இங்கே குழந்தை பிறந்து விட்டது. காந்தார தேசத்து காந்தாரி சகுனியின் சகோதரி திருதராஷ்டிரன் மனைவி, அவளும் உத்தமி, உயர் குணங்கள் கொண்டவள். குழந்தை பிறக்கவில்லையே என்று இருக்கிற போதுதான் வயிற்றில் இடித்துக் கொண்டதனால் அது பிண்டங்களாகி அது 100 பிள்ளைகளாக துரியோதனம் முதற்கொண்டு 100 பிள்ளைகள் பிறந்தார்கள் என்று ஒரு இடத்திலே சொல்லுகிறார் எஸ் ராமகிருஷ்ணன். கௌரவர்கள் 100 பேர் பெயர்களையும் சொல்ல சொன்னால் இந்த நிமிடமே சொல்வேன் என்கிறார். நான் அதை கொஞ்சம் முயற்சிச்சு பார்த்தேன். இது வேண்டாம், அப்போ அதை பண்ண முடியாது. இப்போ வயசு ஒரு 18 வயசுன்னு நான் படிச்சிருவேன். சின்ன வயதில் மனதிலே தங்குவது ஒரு வயதுக்கு பிறகு தங்கி மறைஞ்சிடும், தங்கி மறைஞ்சிடும். சின்ன வயதில் உள்ளது கடைசி வரைக்கும் இருக்கும். நான் சின்ன வயசில் படித்த பாடல்கள் சங்கீலிக்க பாடல்கள்லாம் இப்போயும் நான் சொல்ல முடியும். நேற்று படித்து மனப்பாடம் பண்ணாலும் மறுநாள் மறந்துடும். அது அது இது ஒரு ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான கம்ப்யூட்டர்கள் தானே, அதனுடைய சக்தி அவ்வளவு தான். ஆனால் எனக்கு தெரிய திருமுருகாற்றுப்படையை முதல் வரியிலிருந்து கடைசி வரி வரையிலே அறிவு கொட்டுவதைப் போல் பேசுகிற ஒரு தலை சிறந்த பேச்சாளன் இந்த தமிழ்நாட்டில் இருந்தான். அவன்தான் என் கிராமத்துக்கு பக்கத்து கிராமமாகிய ராமத்தேவன்பட்டியிலே பிறந்த என் நெஞ்சை விட்டு அகலாத நண்பர் காளிமுத்து. காளிமுத்துவுக்கு நிகரான மனன் நினைவாற்றலோடு பேசுகிற ஒரு பேச்சாளரை என் வாழ்வில் நான் பார்த்ததில்லை. அவர்தான் முதலாக கபிலரின் சங்க இலக்கியங்களில் இருக்கக்கூடிய குறிஞ்சி பாட்டின் 99 பூக்களை மேடையில் சொன்னார். இன்றைக்கு பல பேர் சொல்லுகிறார்கள், பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் கூட மனப்பாடம் செய்து சொல்லுகிறார்கள், தமிழக இலக்கிய மேடைகளில் 99 பூக்களையும் அந்த சொல்லுகிற துணியோடு எல்லாம் சொல்றதுல ஒண்ணு இல்லை, சொல்லுவதில் உணர்ச்சியும் உள்ளிருந்து வர வேண்டும், அடிநாதத்திலிருந்து வர வேண்டும். அந்த குரலோடு சொல்லக்கூடிய ஆற்றல் என் சகோதரன் காளிமுத்துவுக்கு இருந்தது. அவர்கள் அதை சொல்லுகிற பொழுது இவ்வளவு நினைவாற்றலோடு இதை சொல்லுகிறார்களே என்று நான் நினைத்தேன். இப்பொழுது இந்த கதையை சொல்லிக்கொண்டு வருகிற பொழுதே அடுத்து சூதாட்ட சருக்கம். இதில் ஒன்றை கவனிக்க வேண்டும், இதை படிக்கிற போது துரியோதனன் மீது எனக்கு வெறுப்பு வரவில்லை. முன்பு எனக்கு வெறுப்பு இருந்தது, உங்கள் உபபாண்டவம் படித்த பிறகு எனக்கு துரியோதனன் மீது வெறுப்பு வரவில்லை, சகுனியின் மீது வெறுப்பு அறவே வரவில்லை. ஏனெனில் சகுனி தன் தங்கையை கண் தெரியாத ஒருவன் கழுத்திலே கட்டிவிட்டார்களே என்று அவன் மனம் உடைகிறான். அவள் கண்களை கட்டி கொண்டு விட்டாள்.
அழகு பதுமையான காந்தாரியின் வாழ்க்கை இப்படி ஆவது? அண்ணா நீ ஊருக்கு போயிருக்கிறாள். நான் போக மாட்டேன், உன்னை இந்த நிலைமையில் விட்டுவிட்டு நான் காந்தார தேசத்துக்கு போக மாட்டேன் என்று அஸ்தினாபுரத்திலே தங்குகிறான் சகுனி. ஆக தன்னுடைய தங்கையின் வாழ்வை பாதுகாக்க, அவளுக்கு பிறந்த பிள்ளைகளை பாதுகாக்க, அவர்களுக்கு சிறு வயதில் இருந்தே துரியோதனன் வகையராவுக்கும் இங்கே பஞ்சபாண்டவர் வகையராவுக்கும் குறிப்பாக பீமனுக்கும் துரியோதனனுக்கும் ரொம்ப மோதி கொள்கிறது. அது சின்ன வயசிலிருந்தே சண்டை, பங்காளி சண்டை மாதிரி. இதிலே அவன் உறுதியாக இருக்கிறான். அவன் மூதாதையர்களுடைய எலும்புகளை வைத்துத்தான் பகடையை உருட்டினான் என்று ஒரு குறிப்பு இருக்கிறதாக சொல்கிறான். மூதாதையர்களுடைய எலும்புகளை வைத்து பகடையை உருட்டுகிற பொழுது அவன் மனதை செலுத்துகிற போது அவன் நினைக்கிற எண் பகடையில் விழுகிறது. இதெல்லாம் நான் சொல்றேனே, எப்படி அவர் எழுதுறதுக்கு வந்தாருன்னு நினைக்கும் போது அவருடைய வாழ்க்கை துணைவியார் சந்திர பிரபாஞ்சு உட்கார்ந்துருக்காங்களே, அந்த சகோதரிக்குத்தான் நான் நன்றி சொல்லணும். ஒரு எழுத்தாளன், நான் வேலைக்கு போக மாட்டேன், மாத ஊதியம் வாங்க மாட்டேன், எழுத்தை மட்டுமே நம்பி வாழப்போகிறேன் என்கிற போது அந்த எழுத்துக்கு ஆதார சுருதியாக இருந்து நீங்கள் கிடைக்கிற ஊதியத்தை கொண்டு அவர் படிப்பதற்கும் எழுதுவதற்கும் எல்லா உதவிகளும் செய்து ஒரு எழுத்தாளரை தந்த சந்திர பிரபாவுக்குத்தான் இந்த தமிழ் குலம் கடமைப்பட்டிருக்கிறது. காதல் திருமணம் நம்மால் சாதாரணப்பட்ட ஆள் இல்லை. ராமகிருஷ்ணன் விருதுநகர் அவங்க ஊர் எங்க பக்கத்து ஊர், ராஜபாளையத்துக்கு பக்கத்தில் இருக்க சம்சியாபுரம், சந்திர பிரபா அவர்கள் ஊர். அவர்கள் எழுத்தை நேசித்து காதலித்தவர்கள், அதான் பார்க்கணும். அவர்கள் இவருடைய ஒருவருக்கொருவர் இலக்கிய ஆர்வத்திலே அவர்கள் வாழ்க்கையை தொடங்கியவர்கள். ஆகவே எழுத்து எழுத்து என்று அவர் எழுத தொடங்குகிற போது ஆனந்தவுடன் பத்திரிகையினுடைய மாணவ பத்திரிகையாளராக எழுத்தாளராக சிறுகதைகளை அனுப்பி கொண்டிருக்கிறார். பட்டம் பெற்றாகிவிட்டது, வேலைக்கு போகவில்லை, சென்னை பட்டணத்துக்கு வருகிறார். என்ன செய்வது என்று தெரியவில்லை. அப்பொழுது டெல்லிக்கு போய் பார்ப்போம் என்று டெல்லிக்கு டிக்கெட் வாங்குகிறார். ரயிலுக்கு மிகுந்த துன்பப்படுகிறார். இங்கே வந்து நண்பர்கள் அறையில் தங்கிக் கொள்கிறார். அவ்வளவு சிரமப்பட்டு ஒரு மாற்றுடையோடு வந்து உணவுக்கும் கஷ்டப்பட்டு இந்த நேரத்தில் ஆனந்தவுடன் பத்திரிகை அலுவலகத்துக்கு போகிறார். மதன் பார்க்கிறார், நான் ராமகிருஷ்ணன்கிறார். ஓ, இந்த சிறுகதைகள் எழுதுகிற ராமகிருஷ்ணன் நீங்கள் தானா? நல்லா எழுதுறீங்க. அப்பொழுது அவர் தன்னுடைய, நான் டெல்லிக்கு போகலான்னு நினைக்கிறேன், இங்கே எனக்கு ஏன் அப்படி முடிவெடுக்கிறீங்க? எங்கள் எம்டியை பாருங்கள். உள்ளே போய் சொல்லிட்டு வரார். எம்டி பாலசுப்ரமணியத்தை பார்க்கிறார். பாலசுப்ரமணியம் அவரை அழைத்து மிக புதிய முறையில் நல்ல ஒரு எழுத்தாற்றலில் புதுமையாக படைக்கிறீர்கள், நிறைய எழுதுங்கள், உங்களுக்கு எல்லா ஊக்கத்தையும் ஆனந்தவுடன் தரும் என்று சொன்னதனால் டெல்லிக்கு போகிற ரயில் டிக்கெட்டை கிழித்து போட்டுவிட்டு இங்கேயே எழுதுகிறார் என்றால் அவர்தான் சொல்லுகிறார், விதைக்கும் நிலத்துக்கும் போன்ற உறவு எனக்கும் ஆனந்தவுடனுக்கும் உள்ள உறவு. காற்றில் விசிறி அடிக்கப்பட்ட ஒரு விதையை அந்த நிலம் ஏற்றுக்கொண்டு அதை அந்த விதைக்கு உயிர் கொடுத்து அந்த விதையை வளர விட்டு அது செடியாகி விருட்சமாக்கி கொடுத்தது அந்த ஆனந்தவுடன் தான் என்று அவர் நன்றியோடு குறிப்பிடுகிறார். இப்படி அவர்களுடைய அந்த வாழ்க்கையிலே அவர்கள் எப்படி வந்தார்கள் என்பதற்காக சொன்னேன். இப்பொழுது சகுனி இவ்வளவு செய்திகளை கொண்டு வரும்போது நீங்கள் ஒன்றை புதுமையாக கவனிக்க வேண்டும். ஏகலைவனை பற்றி எல்லா மேடைகளிலும் கேட்டிருப்பீர்கள். விரலை வாங்கினான் துரோணன். இது எப்படி நடந்தது? இதுவரை எனக்கு நான் படித்த எந்த மகாபாரதத்திலும் எனக்கு தெரியாது. அவர் சொல்லுகிறார், அர்ஜுனன் அஸ்வத்தாமன் எல்லோருக்கும் துரோணாச்சாரியார் சொல்லிக் கொடுக்கிறார். அஸ்வத்தாமன் சாவு இல்லை என்ற வரத்தோடு பிறந்தவன், துரோணரின் மகன். அஸ்வத்தாமனுக்கும் அர்ஜுனனுக்கும் மனதுக்குள் ஒரு போட்டி உண்டாகிறது. அவன் குருவின் மகன். எனக்கு அர்ஜுனனுக்கு தெரியாத வித்தையெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு அஸ்வத்தாமன் கேட்கிறான். நான் சொல்லலைங்க, ராமகிருஷ்ணன் சொல்றாரு. என்ன துரோணர் மேல பழிய போட்ட உடனே வைகோ எதுக்கு துரோணர் மேல பழிய போடறன்னு நினைக்கூடாது. ராமகிருஷ்ணன் எழுதுனத சுப்ரீம் கோர்ட்டு டெசிஷனை எடுத்து சொல்ற மாதிரி, ஜஸ்டிஸ்க்கு முன்னாடி சொல்ற மாதிரி அவர் எழுதுனதை சொல்றார். இவர் என்ன செய்யறாரு, எல்லாம் போய் ஆத்துல தண்ணி கொண்டு வாங்கிறாரு.
எல்லார் குடத்தையும் வாய் ஒடுக்கமாக வச்சு மகன் குடத்தை மட்டும் வாய் பெருசாக வச்சா இவன் முதல்ல தண்ணி கொண்டாந்துருவான், இவனுக்கு ரகசியமாக சொல்லி கொடுத்துடலான்னு துரோணாச்சாரியார் எப்பேற்பட்ட வேலை செஞ்சுருக்கார் பாரு அப்படின்னு அவர் சொல்கிறார். இவங்க கொண்டு வராங்க, அர்ஜுனனும் அதே நேரத்தில் வந்துட்டான், ரெண்டாவது தடவை அனுப்புகிறாரு. அகன்ற வாய் கொண்ட பாத்திரத்தில் அஸ்வத்தாமன் பிடிக்கிற அதே நேரத்தில் குறுகிய வாய் கொண்ட பாத்திரத்திலே அந்த குடத்திலே அர்ஜுனனும் தண்ணீர் பிடித்து கொண்டு வந்து விட்டான். அங்கே ரெண்டு பேருக்குமே சொல்லிக் கொடுக்கிறார். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் தான் வேடர் குலத்திலே இருக்கக்கூடிய ஏகலைவன் அவன் அம்பு பயிற்சி எப்படி பெறுகிறான் என்றால், காற்றின் அசைவிலிருந்தும் பனிப்பொழிவிலிருந்தும் மரங்களின் பாய்ச்சலில் இருந்தும் அம்பு செலுத்தப்படுகிறான். அவன் துரோணர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அரச பிள்ளைகளுக்குத்தான் சொல்லிக் கொடுப்பேன், உனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன். உடன் அவன் துரோணரை உருவமாக சமைத்துக் கொண்டு இதன் மூலமாக அவன் வித்தை கேட்கிறான். ஒரு நாய் பஞ்சபாண்டவர்கள் எல்லோரும் இருக்கிற இடத்திலே பக்கத்திலே அது சத்தம் போட்டுக் கொண்டே போகுது. நாய் ஏன் இப்படி குறைக்கிறது என்கிற போது திடீரென்ற சத்தம் நின்றுவிட்டது. ஓடி சென்று பார்க்கிறார்கள், அம்புகள் 9 அம்புகள் பாய்ந்திருக்கின்றன, உயிர் போகவில்லை. இந்த 9 அம்புகளும் அந்த குரலை மட்டும் நிறுத்துகின்றன. அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அர்ஜுனனுக்கு இந்த திறமை எனக்கு, இந்த ஆற்றல் எனக்கு தெரியாதே, யார் இதை செய்தது என்று பார்க்கிற பொழுது ஏகலைவன் வேடுவன் அவன்தான் தன் அம்பை 9 சரங்களாக்கி குரலை நிறுத்திவிட்டான். உடனே குருவிடம் போய் நான் என்னை மாய்த்துக் கொள்வேன், எனக்கு தெரியாத வித்தை இவனுக்கு தெரிந்திருக்கிறது, நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று தன்னைத்தானே மாய்த்துக் கொள்ள அர்ஜுனன் முயல்கிறான். துரோணர், நீ அப்படி சாகக்கூடாது என்று சொல்லிவிட்டு, அப்ப என்ன வேணும், அவன் கட்டை விரல் எனக்கு வேணும். இந்த துரோணர் குரு தட்சணையா கட்டை விரலை வெட்டி கொடு சொல்லுகிறார். கட்டை விரலை கொடுக்கிறார். நல்லா எழுதியிருக்கிறாரு, கொஞ்சம் தூரம் போன உடனே கட்டவரில் மேலே போட்டுட்டு அம்பை செலுத்துகிறான். அதாவது திரௌபதியின் சுயம்வரத்தில் சுழன்று வருகின்ற அந்த மகரம், அந்த மீன், பின்னாலே இருந்து அந்த மீனின் கண்ணில் குறிபார்த்தடிக்க வேண்டுங்கிற போட்டியிலே ஜெயித்த அர்ஜுனன் ஏகலைவனுடைய கட்டை விரலை மேலே வீசிவிட்டு அம்பெய்கிற போது கட்டை விரல் அந்த அம்பில் சிக்கவில்லை. எனக்கு படித்து மிரண்டு போயிட்டேன், அது எங்கோ போய்விட்டது. இதெல்லாம் புதிய செய்தி. இதன் பிறகு சூதாட்டம், அது அனைத்தும் தெரியும். அந்த சூதாட்ட களத்துக்கு பாஞ்சாலியை ஒற்றையாடை தரித்திருந்த திரௌபதியை அழைத்து வர சொன்ன கொடுமை உங்களுக்கு தெரியும். இத்தனைக்கு பிறகு அவர்கள் இதற்கு மத்தியிலே அவர்கள் இந்திரபிரஸ்தத்திலே அவர்கள் அழகான மாளிகை கட்டியிருக்கிறார்கள். அந்த மாளிகை அரக்கு மாளிகை. அதற்கு ஒரு கதையை சொல்லுகிறார் மயன். காண்டவனம் எரிப்பதற்கு முன்பு மயன் வருகிறான். நான் கதையை முழுமையாக சொல்ல முடியாது, நேரமாகிவிடும். அந்த மயன் அமைத்து தருகிறான். இந்த புரோசனன் அமைத்து தருகின்ற இந்த மாளிகைக்குள்ளே, அரக்கு மாளிகைக்குள்ளே பஞ்சபாண்டவர்களையும் குந்தி தேவியையும் கொன்றுவிட வேண்டும் என்று சகுனி திட்டம், துரியோதனன் திட்டம், நெருப்பு வைத்து கொளித்து விடுவதென்று விதுரன் இது தெரிந்து அதை தடுக்கின்ற வேலை செய்கிறான். ஒரு வேடுவச்சியையும் அவளுக்கு பிறந்த 5 பிள்ளைகளையும் அங்கே கொண்டு வந்து விருந்துக்கு சேர்க்கிறார்கள். அந்த வேடுவச்சி 5 பிள்ளைகளும் இருக்கிறார்கள். இவர்கள் இந்த நிலைமையிலே நெருப்பு சூழ்கிற பொழுது குந்தி தேவியை ஒரு கை ஒரு தகவலில் தூக்கி கொண்டு மற்றவர்களை தூக்கி கொண்டு பீமன் போய்விட்டான், தப்பிச் சென்று விட்டார்கள். ஒரு பெண்ணின் உடலும் 5 பிள்ளைகள் உடலும் கிடந்த உடனே குந்தி தேவியும் பாண்டவர்களும் இறந்து கருகி சாம்பலாகிவிட்டார்கள் என்று முடிவெடுக்கிறார்கள். இது இது இவையெல்லாம் இதிலையெல்லாம் தப்பித்துக் கொண்டு வந்ததற்கு பிறகுதான் பகடையிலே, அதுக்கு ஒரு கதை ரொம்ப சொல்றாரு, ஏன் பகடையை தேர்ந்தெடுத்தான், தாயத்தை உருட்டுவதற்கு ஆடுவதற்கு. இதை இந்த இந்த பகடை ஆட்டத்திலே தோற்று அவர்கள் காட்டுக்கு போனார்கள், திரும்பி வந்தார்கள். பஞ்சபாண்டவர்களுக்குள்ளே யுத்தம் நடந்தது. இந்த யுத்தத்தில் இங்கே பீஷ்மர் சேனாதிபதி கர்ணன் அவமதிக்கப்படுகிறான். பீஷ்மர் உயிரோடு இருக்கிறவரை, களத்தில் இருக்கிறவரை நான் களத்துக்கு வரமாட்டேன் என்று போய்விட்டான். துரியோதனனுக்கு உயிர் நண்பனாக கடைசி வரை இருந்தவன் கர்ணன். கர்ணனை உயிர் நண்பனாக அவனும் பாவித்தான். இந்த 10 யுத்தம், 10 போரிலே சிகண்டியை முன்னிறுத்தி அர்ஜுனன் அம்பெய்தான். அம்புகள் பாய்ந்து கொண்டே இருந்தன.
சிகண்டியின் வில்லிலிருந்து. பதிலுக்கு அம்பை தொடுக்கவில்லை பீஷ்மர். சிகண்டியின் அம்புக்கு பதில் அம்பை தொடுக்க சொல்லும் போது அவர் தொடுக்கவில்லை. அவர் அம்பா என்பது தெரிந்துவிட்டது பீஷ்மருக்கு. அவள் சிகண்டி அல்ல, அம்பா. எனவே இப்பொழுது இது அர்ஜுனன் அம்பு, இது அர்ஜுனன் அம்பு என்று பிடுங்கி காட்டுவார். சாய்ந்து விழுந்தார் தேரிலே இருந்து. சரதல்பம் சொல்கிறார், அம்பு படுக்கை, தண்ணீர் தாகம். அர்ஜுனன் அம்பை பூமியில் செலுத்துகிறான், தண்ணீர் பாய்ந்து வருகிறது. அவர் குடிக்கிறார், எல்லோரும் வருகிறார்கள், அனைவரும் வந்து அவரிடம் பேசுகிறார்கள். யுதிஷ்டிரனும் வருகிறான், தர்மனும் கர்ணனும் வருகிறான். அவன் சொல்லுகிறான், இந்த அம்புகள் எல்லாம் உங்களை மிகவும் துன்பப்படுத்துகின்ற அம்புகள், அதில் நானும் ஒரு அம்புதானோ? பீஷ்மர் சொல்லுகிறார், உன் கால்கள், உன் பாதங்கள் உன் தாயின் பாதங்களைப் போல இருக்கின்றன, உன் தாயின் கால் விரல்களைப் போல இருக்கின்றன. இந்த ரகசியத்தை நான் தெரிந்து கொண்டேன். குந்தியின் மைந்தன்தான் கர்ணன் என்பதை பீஷ்மர் தெரிந்து கொண்டார் என்பதை நான் வேறு எந்த மகாபாரதத்திலையும் படிக்கவில்லை. அதன் பிறகு யுத்தம் நடக்கிறது, துரோணர் கொல்லப்படுகிறார், அது உங்களுக்கு தெரியும். அசுவத்தாமரை கொன்றேன் என்றவுடன் அவர் தேர்த்தெட்டிலே ஆயுதங்களை கீழே போட்டு விட்டார். இதில் யாரை தளபதியாக பாண்டவர்களுக்குள் தேர்ந்தெடுப்பது என்பது சல்லியனை தேர்ந்தெடுப்பதா திருஷ்டத்யுமனை தேர்ந்தெடுப்பதா என்று ஒரு போட்டி நடக்கிறது. சல்லியன் நகுல சகாதேவர்களுக்கு தாய்மாமன், மாத்திரியின் உடன் பிறந்தவன், குந்திக்கு விருப்பம் இல்லை. குந்தி தேவி இதிலே கிருஷ்ணனுக்கு அடுத்து ஞானமுள்ள பெண். சுயம்பரத்திலே திரௌபதியை, அவன் சுயம்பரத்திலே வெற்றி பெற்று திரௌபதியை அழைத்து வருகிற போது குந்தி நினைக்கிறாள், இந்த அழகிய பாஞ்சாலியினால் இந்த ஐவருக்குள்ளே பகை வந்துவிடக்கூடாது, இந்த ஐவரின் ஒற்றுமையை காக்க வேண்டும், ஐவரும் பங்கிட்டுக் கொள்ளுங்கள், ஐவரும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று குந்தி தான் இந்த திட்டத்தை போட்டுக் கொடுக்கிறாள். எனவே இதே நோக்கத்தோடு இப்பொழுது துரோணர் அஸ்வத்தாமனை கொன்றது உண்மைதானா? அஸ்வத்தாமஹதா, அதாவது அஸ்வத்தாமஹதா என்று சொல்லிவிட்டு அது வந்து யானை என்பதை வாய்க்குள் புணங்கினான். இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. இப்பொழுது துரோணரை தேர்த்தட்டில் ஏறி தலையை வெட்டி எறிந்தான் திருஷ்டத்யுமனன், திரௌபதியின் சகோதரன். அடுத்து கர்ணன். கர்ணன் தோற்கடிக்கப்பட்டான், அவன் கவச குண்டலை இழந்தான், பரசுராமன் சாபத்தை ஏற்றான், கண்ணனுடைய சூழ்ச்சியினாலே அவன் மாண்டான். ஆக நாகாஸ்திரத்தை இரண்டாவது தடவை அவன் செலுத்தவில்லை, குந்திக்கு கொடுத்த வரத்தின் காரணமாக. ஆனால் இதில் இரண்டு காட்சிகள் மிக மனதை உடைப்பவை. அபிமன்யுவுக்கு பத்மவியூகத்தை உடைத்து போகின்ற செய்தியை சுபத்திரை தூக்கத்தில் இருக்கிற பொழுது வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய பிள்ளை சரி என்று சொல்லிக் கொண்டிருக்க கிருஷ்ணன் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். பத்மம் என்கின்ற அந்த இதழ்களுக்குள்ளே, தாமரை இதழ்களுக்குள்ளே போகிற வழி தெரியாமல் ஒவ்வொன்றும் அடைத்து கொண்டே வரும். பத்ம தண்டம் எங்கே இருக்கிறது, மூலம் எங்கே இருக்கிறது தெரியாது, இதற்குள் போய்கொண்டே இருக்க வேண்டும், பின்னால் அடைத்து கொண்டே வரும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிற பொழுது அபிமன்யு கேட்டுக்கொண்டே இருக்கிறான். இதோடு பாதியில் முடித்து விட்டான். சுபத்திரை கண் விழித்து என்னன்னு கேட்கும்போது அவன் தெரிஞ்சு அதோடு நிறுத்திக்கிட்டான் கிருஷ்ணன். இந்த குரலுக்கு சொந்தக்காரன் யார் என்பது அபிமன்யுவுக்கு கடைசி வரைக்கும் தெரியாது. பிறந்ததுக்கு பிறகும் பத்மயுகத்தை உடைக்க மட்டும் தெரியும். அவன் உடைத்து உள்ளே போனான், ஜெயத்ரதன் யானை படையை கொண்டு வந்து மூடினான், அதனால் அபிமன்யு மடிந்தான். எல்லா மகாரதர்களும் சேர்ந்தவனை கொண்டார்கள், ஈடு இணையற்ற வீரன் மடிந்தான். அதனால் புத்திர சோகத்தினாலே தன்னைத்தானே மாய்த்து கொள்ள முனைந்தான். அதற்கு கண்ணன் ஒரு வழி வைத்தான், சூரியன் அஸ்தமனமாவதற்குள்ளாக ஜெயத்ரதன் தலையெடுப்பேன், இல்லையேல் நான் நெருப்பிலே பாய்வேன். சூரியன் அஸ்தமனமாக போகிறான், இவன் சாயங்காலம் ஆகிவிட்டது, அவ்வளவு வரை கடந்து சென்று அவன் பாதாள குகைக்குள்ளே இருக்கிறான். சரி, அர்ஜுனன் செத்தான், இதோடு தீக்குளித்து மடிகிறான் நினைக்கிற பொழுது இருள் மூடிக்கொண்டது, சூரியன் அஸ்தமனமாகிவிட்டான். எல்லோரும் கௌரவர்கள் குதித்து கும்மாளம் போடுகிறார்கள், ஜெயத்ரதன் குகையை விட்டு வெளியே வந்து விட்டான். இப்பொழுது வெளிச்சம் மீண்டும் வருகிறது, சக்கராயுதத்தை விளக்கிறான் கண்ணன், அர்ஜுனா அம்பை செலுத்து ஜெயத்ரதன் கழுத்துக்கு. கண்ணனால் தான் ஜெயித்தான். சரி, இதன் பிறகு கடோர்க்கஜனை கர்ணன் கொன்றான். இடிம்பியின் மகனாக பிறந்த கடோர்க்கஜன் மிகப்பெரிய வீரன், பீமனின் மகன்.
அர்ஜுனனை கொள்வதற்காகவே வைத்திருந்த வேல் கடோர்க்க ஜென்மில் பாய்ந்தது. இவையெல்லாம் இந்த காட்சிகளை சொல்லிக் கொண்டு ஒவ்வொருவரை பற்றி அறிமுகப்படுத்திக் கொண்டே வருகிறார். கடைசியில் காந்தாரி துரியோதனனுடைய தாயார் யுத்தத்துக்கு பிறகு பார்க்க போகிறாங்க, அந்த கண் கட்டி இருக்கக்கூடிய இடத்துல லேச அறுவழி பார்க்குறா. தர்மனுடைய விரல் நகம் தெரியுது, அப்படியே நகம் அப்படியே நீண்டு வளர்ந்துக்கிட்டே போகுது. சொல்கிறார் திருதராஷ்டிரன் பீமன் மட்டும் வந்திருந்தா அப்படியே நோக்கி கொண்டிருப்பனே. அப்போ அவன் அதுக்கு பதிலாக இன்னொரு பிரதிமையை கொடுத்துருக்கான், அந்த இரும்பு பிரதிமையை நொறுக்குனான் திருதராஷ்டிரன். பீமன் திட்டிட்டு போனான், கிழட்டு போயில இன்னி என்னை கொல்லணும் தான் அலேரியாடா அப்படின்னு திட்டிட்டு போனான். இதெல்லாம் இருக்குது. பிறகு யுத்தம் முடிந்தது. கடைசி போர்க்கள தளபதி சல்லியன் அவனும் முடிந்தான். நீர்நிலைக்குள்ளே போய் ஒளிந்து வேள்வி நடத்தி கொண்டிருக்கிறான். நிகும்பலை வேள்வியைப் போல அவன் தியானம் செய்து கொண்டு அமைதியாக இருக்கிறான் துரியோதனன். எங்கே எங்கே என்று தேடிக்கொண்டே வந்து கடைசியில் கண்டுபிடித்து அங்கே நீர்நிலைக்கு வந்து விட்டார்கள். பீமன் வெளியே வர சொல்லுகிறான். துரியோதனன் சொல்லுகிறான், நான் மிக களைத்து போயிருக்கிறேன், உங்களில் யாராவது ஒருவரோடு நான் சண்டை போடுகிறேன். பீமசேனன், இப்பொழுது கண்ணனின் அண்ணன் பலராமனும் வந்துவிட்டான், அவன்தான் கதை யுத்தம் சொல்லிக் கொடுத்தவன். இவர் சொல்லுகிறார், துரியோதனனுடைய உடல் இடுப்புக்கு கீழே மலர் போல் இருக்கும், இடுப்புக்கு மேலே வஜ்ரம் போல் இருக்கும். இதில் எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, இந்த இடுப்புக்கு கீழே கதா யுத்தத்தில் அடிக்கக்கூடாது, அதான் விதி. பீமன் தலையிலே உயிர் சக்தி இருக்குது, அடிபட்டு அடிபட்டு பீமன் தள்ளாடுகிறான், துரியோதனன் ஜெயிக்க போகிறான். எல்லோரும் எல்லாம் முடிஞ்சு கடைசியில் துரியோதனை ஜெயிச்சு எல்லாம் அழிஞ்சு போயிடுவோமோன்னு நினைக்கும் போது தொடையை தட்டி காட்டுகிறான் கண்ணன், தொடையில் அடிக்கிறான் பீமன், தொடை முறிந்து கீழே விழுகிறான். நான் உன்னை படித்தேன், அந்த தலை மீது ஏறி குதிக்கிறான் பீமன், துரியோதனன் தலை மீது. அப்போ தர்மர் வேண்டாப்பா அப்படிங்கிறாரு. கண்ணனைத்தான் திட்டுறான் துரியோதனன், கிருஷ்ணனை நீ அயோக்கியன்னு சொல்லி சொல்லிட்டு பீமன் தலையில் குதிச்சா என்ன, இன்னி கொஞ்ச நேரத்தில் காக்கை கழுகுகள் இந்த தலையிலே கொத்தி கொண்டு போக போகின்றன, பீமன் பாதம் பட்டால் எனக்கு என்ன, குறைந்தா போய் விடுவேன். துரியோதனன் உயர்ந்த இடத்துக்கு போய்விட்டான். இதுக்கு பிறகு பாஞ்சாலி போட்ட சாபத்தில் கிருஷ்ணனு அவன் குழப்பெல்லாம் அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு சாவாங்கன்னு சொல்லிட்டா, அதே மாதிரி நான் சுருக்கமாக சொல்கிறேன், துவாரகையில் சண்டை வந்து கிருஷ்ணனுடைய உடன்பிறவா சகோதரன் ஜரா என்கிறவன் இவனை கொல்லணும்னே அலைஞ்சு கிருஷ்ணன் படுத்து தூங்கிட்டு இருந்தான். பார்த்தான் கிருஷ்ணனுக்கு உடம்பெல்லாம் அந்த அமிர்தமாகிய நெய்யை பூசி எந்த ஆயுதமும் இவனை கொல்லாது என்கிற போது பாதத்தில் மட்டும் அது பூசலை. நீங்கள் ஹோமருடைய எலியட்டில் படித்தீங்கன்னா அகிலேஸுக்கு இதே மாதிரி இருக்கும், அகிலேஸ் குதிங்காலில் தான் அந்த ஜீவ தண்ணீர் படலை, அதனால தான் அகிலேஸ் குதிங்காலில் அந்த அம்பு பட்டு அகிலேஸ் செத்து போவான். அதே மாதிரி இவன் படுத்து கிடந்தான், அம்பை விட்டான், குதிகாலில் அடித்தது, கிருஷ்ணன் செத்து போயிட்டான். கிருஷ்ணனுடைய பிள்ளைகள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள். அர்ஜுனன் மகாவீரன் ஆயிட்டு, 10 திருடர்கள் வந்தாங்க, அவங்களோட எடுத்து சண்டை போட முடியலை, கை தளர்ந்து போச்சு, கண்டிப்பாக வேலை செய்யலை. அர்ஜுனன் கடைசியில் சண்டை செய்ய முடியாம கொல்லப்பட்டு செத்தான். இவையெல்லாம் மகாபாரதத்தினுடைய இந்த கதைகளை உபபாண்டவம் என்கின்ற இந்த செய்தியிலே கொண்டு வந்த போது, இந்த உபபாண்டவம் என்கின்ற நூல் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்க்கப்படட்டும், ஆனால் என் அருமை ராமகிருஷ்ணன் நீ நிறைய வச்சிருக்கேன் போயிடாதீங்க, இனிமேல் தான் வேறு விஷயங்கள் இருக்கு. நான் சொல்லுகிறேன், எனக்குள்ள தாகத்தை சொல்லுகிறேன், உங்கள் எழுத்து திறமையை பார்த்துட்டு இந்த பேனா இப்படி எழுதுத தமிழர்களின் உயிர்காவியமான சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையையும் இரண்டையும் இணைத்து இந்த உபபாண்டவம் மாதிரி ஒரு காவியத்தை தாங்க வசனத்தில். இது கண்டிப்பாக நீங்கள் செய்யணும், அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு நோபல் பரிசு பெறும் என்ற நம்பிக்கையில் நான் சொல்லுகிறேன். ஏனெனில் ஒரு முறை விமானத்தில் போகிற போது என் பக்கத்தில் இன்டர்நேஷனல் ஸ்டடிஸ் PhD பண்ணுற ஒரு அமெரிக்க மாணவன் என் பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு இருந்தான். அவங்ககிட்ட நான் அந்த வரிசையாக சொன்னேன், பாண்டிய நாட்டிலே பொற்கை பாண்டியன் கதையை சொன்னேன், மன்னிச்சோழன் கதையை சொன்னேன், அவன் மிரண்டுட்டான், கண்ணகி கதையை சொன்னேன். இப்படியான்னா
உன் நாட்டில் 200 வருஷத்துக்கு முன்னாடி ஆலார் பிஃபோர் லா ஈக்குவல் பிஃபோர் லான்னு 200 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டாந்துருக்காயா உங்கள் சட்டங்களை? எங்கால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காயா? அவன் இவ்வளவு இருக்கா எனக்கு இது தெரியலையண்ணா. அப்போ தான் நினச்சேன், நம் கருவூலங்கள் உலகத்தின் கண்களுக்கு தெரியவில்லையே. இந்த உலக நம்மை விட இலக்கியங்கள் படைத்தவர்கள் யார்? நீதியை சொன்னவர்களா? அறம் பாடியவர்கள் யார்? சிலப்பதிகாரத்தையும் மணிமேலையும் இரட்டை காப்பியங்களை ஒன்றாக்குங்கள், வசனத்தில் எழுதுங்கள். அதில் ஒவ்வொரு காட்சியும் கௌசிகன்ல இருந்து மாடன்ல இருந்து முதுநரிகள் ஆகி போங்கன்னு சொல்லி கௌந்தரிகள் சொல்லக்கூடிய காட்சியில இருந்து, உடன் பிறந்தவர்கள் எப்படி கணவன் மனைவி போல் இருக்கிறார்கள் என்று கேட்கிற காட்சியில இருந்து ஒவ்வொரு செய்தியிலும் ஒரு நுணுக்கம் இருக்கிறது. மாதவியோடு அவன் ஊடல் கொள்கிற காட்சி, கோபித்து படுகிற காட்சி, அதன் பிறகு மாதவி முதல் கடிதம், பிறகு இரண்டாவது கடிதம். இரண்டாவது கடிதத்தில் அடிகள் முன்னர் யானடி விழுந்த வடியாக்களையும் மனக்குழல் வேண்டும் என்று இரவிடை கடிதற்கு என்பளை பெரியாது வடியாக்களையும் மனக்குழல் வேண்டும் அடிகள் முன்னர் யானடி விழுந்தேன். இதில் இருந்து ஒவ்வொன்றும் இங்கு அரண்மனைகள் காத்துக்கொண்டிருக்கும் கோவலன் கண்ணகியை வரவேற்க கவுந்தியடிகள் சொல்வார் மாதரி இடத்திலே. அந்த ஆயர்குலம் அடந்தை மாதரி, என் இல்லத்துக்கு வந்தவர்களை காப்பாற்ற முடியவில்லை என்று நெருப்பு வளர்த்து நெருப்பில் பாய்ந்தாள் அந்த ஆயர்குலம் அடந்தை மாதரி. நிறைய செய்திகள் சிலப்பதிகாரத்தில் இருக்கு, அதை உங்களுடைய நீ உங்களால் முடியும். சுஜாதா முயற்சி பண்ணினார், அண்ணன் கலைஞர் பூம்புகார் திரைப்படமாக எடுத்தார், புதிய பூம்புகாரை கலைத்தேச்சராக உருவாக்கி காட்டினார். நமது உயிர் காவியம் சிலப்பதிகாரம் தான். அந்த சிலப்பதிகாரம் உங்கள் கரங்களிலே இந்த உபபாண்டவ மாதிரி சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் இணைத்து நீங்கள் நினைத்தால் ஒரு 3-4 ஆண்டுகளில் ஒரு படைப்பை தர முடியும். அது காலங்காலத்துக்கும் தமிழரின் வரலாற்றை, தமிழரின் நாகரிகத்தை, தமிழரின் பெருமையை சொல்லும். இதை நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும். உங்களை போல் இப்படி எழுதுவதற்கு இந்த உபபாண்டவம் படித்த பிறகு இப்படி எழுதுவதற்கு இவருக்கு முடியும். நம் சிலம்பையும் மணிமேகலையும் ரெண்டையும் சேர்த்து பிணைத்து அவர்கள் எழுதிவிட முடியும். கதாவிலாசத்தை சொல்லுகிறார்கள், நான் அதில் நிறைய கதை இருக்கு, 2-3 இதுக்கு தான் சொல்றேன். காட்சி பிழை, மாதவன் என்ற மலையாள எழுத்தாளர் அவர் எழுதியிருக்கிறார். அதில் அந்த இளைஞன், அந்த இளைஞன் தாஸ், அவனுக்கு வந்து வசதி கிடையாது, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. கல்யாண வீடுகளில் விரவல் உடைய கடையை போட்டு போய் சாப்பிட்டு வர்றது வழக்கம். இதை யாரோ பார்த்துட்டாங்க. அவன் கூட படித்த நல்ல பழகின ஒரு அந்த பொண்ணுக்கு கல்யாணம், அங்கே போய் பந்தியில் நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு உட்காந்துட்டான். இதே வேலையாக போச்சேன்னு அவனை அடித்து இழுத்து, நீ வந்து இப்படி ஒவ்வொரு தடவையும் சாப்பிட்றேன்னு அவனை அவமானப்படுத்தி அடித்து கேவலப்படுத்துகிறாங்க அந்த பொண்ணுக்கு முன்னாடி. அவன் வந்து துணியெல்லாம் கழட்டி போட்டுட்டு புலம்பி அழுகிறான். இதை எழுதுகிறாருங்க நம்ம எஸ் ராமகிருஷ்ணன். மாதவன் இதை எழுதியதை சொல்லிவிட்டு பள்ளியிலே இருக்கக்கூடிய ஜெகருனிசா என்கின்ற அந்த பெண் ஆசிரியை கணவன் ஏற்கனவே திருமணமாகி குழந்தை இருந்து அவளை ஏமாற்றி கைவிட்டதனால் அந்த அருமையான அந்த ஆசிரியை வாழ்க்கையே நொந்து போன உள்ளத்தோடு அவர்கள் கண்ணீரும் கம்பளையுமாக இருந்த அந்த காட்சியையும் சொல்லிவிட்டு இவர் இந்த காட்சி பிழையில் இந்த செய்தியை சொல்லி, கரும்பலகை காட்சிகளில் ஒரு ஆசிரியர், அவர் தியாகராசர், பேராசிரியர் தியாகராசர், அவரிடத்தில் கலெக்டர் வந்து திருக்குறள் ஒரு திருத்த நான் செஞ்சிருக்கேன். யார்ரா நீ? கலெக்டராக இருந்தால் என்னடா திருக்குறளை திருத்தம் சொல்கிற, நீ யார்ரா என்று சொல்லுகிற காட்சியோடு அவர் தி ஜானகிராமன் எழுதிய முள் கிரீடம்ங்கிற கதையை கொண்டு வந்து இணைக்கிறார். அந்த முள் கிரீடத்தில் அனுகூலசாமிங்கிற ஆசிரியர் 36 வருஷம் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு விடைபெற போகும்போது எல்லாரும் வரவேற்பு, அவர் யாரையும் திட்டப்பட்டார், அடிக்க மாட்டார் மாணவர்களை. அப்பொழுது அந்த இடத்தில் ஒரு சகோதரி வந்து அவர் பையனை கூட்டி வந்து நிற்கிறாங்க வேதனையோடு. என்னன்னு கேட்டால், அந்த பையனை ஒருத்தன் வந்து இன்னொரு புஸ்தகத்தை மாற்றி இவன் வேறு அட்ரஸை எழுதி வெளியில் கொண்டு வித்துட்டான்னு சொல்லி அவனுக்கு தண்டனை கொடுக்கும்போது ஆசிரியர் இவனோட யாரும் பேசாதீங்கன்னு சொல்லிடுறாரு. இதுதான் தண்டனை. அவங்க அம்மா சொல்கிறா அவன் செஞ்சது தப்பு தான், அன்னையிலிருந்து அவன் ஒரு நாள் கூட சந்தோஷமாக சிரித்ததில்லை, எல்லா பிள்ளைகளும் அவன்கிட்ட பேச மாட்டாங்க, அப்படியே வாடி போயிட்டான் என் பிள்ளை
அப்படின்னு சொன்ன உடனே ஆசிரியர் இயேசுவின் தலையில் சூட்டப்பட்ட முள்கிரீடம் தனக்கு முள்முடி சூட்டப்பட்டதைப் போல் உணர்ந்தார் என்று சொல்லிவிட்டு ஆசிரியர் ராமகிருஷ்ணன் சொல்கிறாரு, எனக்கு அந்த அனுகூலசாமியை விட அந்த சின்னையா அந்த அவன் மேலே தான் என் மனசு போச்சு. அடுத்து சொல்கிற அலையும் நுரையும் இதில் அடமானம். கண்ணகியின் காட்சிலம்பை கோவலன் போய் விற்க போன காட்சியை இதில் சொல்கிறாரு. நான் படித்தேன், ஒரு வீட்டில் பணம் இல்லை, 50,000 வேணும், நகையெல்லாம் கொண்டு போய் அந்த வீட்டு பெரியவர் கொண்டு வைக்கிறாரு, 50,000 நகை தேரலை, இன்னும் கொஞ்சம் நகை வேணும்போது பேரன் கழுத்தில் இருந்த டாலர் பேத்தி தானே, பேத்தி கழுத்தில் முருகன் படம் போட்ட தங்க டாலர் அதை போட்ட உடனே 50,000 வந்துருச்சு. 50,000 வாங்கிட்டு வர்றாரு, பேரனும் பேத்தியும் அழுதுகிட்டு வெளியே நிற்காங்க. பேத்தி சொல்கிறா, தாத்தா எங்கள் அம்மா என் முருகன் படம் போட்ட தங்க டாலரை எடுத்து வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறா தாத்தா அப்படின்னு அழுதா. நீ அழாதம்மா கண்ணு, உனக்கு ஜிலேபி வாங்கி தரேன் அப்படின்னு இவர் சொல்லுகிறார். இதை சொல்லிட்டு கி ராஜநாராயணனுடைய கதவு கதைக்கு வருகிறார். அந்த கதவு கதை வந்து லட்சுமி சீனிவாசன் அந்த பிள்ளைகள் அந்த கதவுலே இப்படி ஆடிக்கிட்டே டான்ஸ் இது முன்னு போயிடும், பிள்ளைகள் விளையாடுற மாதிரி. கடனை கட்ட முடியலை, தலையாரி ஆட்களோட வந்து கதவை பிடிக்கிட்டு போயிட்டான். இது ரொம்ப உருக்கமாக கி ராஜநாராயணன் எழுதியிருப்பார். இவர் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி எழுதும்போது நான் ஒரு முடிவுக்கு வந்தேன், இந்த 50 கதைகள் மூலக்கதைகளை நான் ஹீராஜநாராயணன் தான் முன்னத்தி ஏற்காரரு, ஆனால் எனக்கு படிக்கும்போது நீங்கள் ஒப்புமை காட்ட வந்த உங்களுடைய செய்திகள் அந்த கதைகளை தூக்கி சாப்பிட்டுருச்சு. உலக இலக்கிய பேருரைகள் எடுத்த உடனே ஹோமரின் இலியட்டுக்கு வருகிறார். ராய் நகரத்திலே இருந்து சென்ற பாரிஸ் அவன் அண்ணன் ஹெக்டர் ஸ்பார்ட்டாவுக்கு சென்று அகமனான் மன்னனுடைய தம்பி மெலினியஸ் அவனுடைய மனைவி 9 இது பிள்ளை வைத்திருக்கக்கூடிய ஹெலன் உலக பேரழகியோடு காதல் கொண்டு அமைதியாக சமாதான ஒப்பந்தம் பேசப்போனவன் ஹெலனோடு வந்துவிட்டான். ஹெக்டரும் உடன் வருகிறான். சக்கரவர்த்தி பிரியம் ட்ராய் நகரத்து மன்னன் ஏற்றுக்கொண்டான். அத்தனை படைகளையும் சேர்த்து கிரேக்கத்தில் பெருபடைகள் ஆயிரக்கணக்கான கப்பல்களோடு வருகிறது. இட் இஸ் த ஃபேஸ் தட் லான்ச்டு எ 1000 ஷிப்ஸ் விச் பேண்ட் டு த டாப்லெஸ் டவர் ஆஃப் எலினா அன்பார்களே, அதை கூட அவர் சுட்டிக்காட்டி எழுதியிருக்கிறார் ராமகிருஷ்ணன். அப்பொழுது அந்த யுத்தத்தில் அகிலஸ் உலகப்பெருவீரன் அகிலிஸ் அவன் ஒதுங்கி நிற்கிறான். இந்த அகமனானுடைய திமிர் பிரிஸ்டீசன் இருக்கக்கூடிய இந்த ஹெக்டர் பாரிஸுக்கு ஒன்றுவிட்ட சகோதரி பேரழகி அவள் அவர்களை இந்த கிரேக்க வீரர்கள் தூக்கி செல்வ மீட்டு கொண்டு வருகிறான். அகமனான் அவளை தூக்கி கொண்டு போகிறான். மன்னன் திரும்ப மீட்டு வருகிறான். மன்னன் திமிர் பிடித்தவன், என்னுடைய ஆயுதம் அவனுக்காக என்னுடைய வாழ் போரிடாது என்று முடிவெடுத்திருக்கிறான். இதில் அகிலேஸ்வருடைய ஒன்றுவிட்ட சகோதரன் பெரிட்டோக்ளஸ் அவன் பெருவீரன் இவர் வர்ணிக்கிறான். அவன் படை அவன் வந்து அவன் சண்டைக்கு போறான். அகிலஸ் போகலன்னாலும் கிரேக்க படைகளுக்காக அவன் சண்டைக்கு போகிறான். அவர் சொல்கிறாரு, ஹோமர் சொல்கிறான், ஒரு குழந்தையின் மேலே ஈக்கள் மொய்த்து விட்டால் தாய் அடித்து விரட்டும் போது ஈக்கள் விழுகிறதைப் போல பெரிட்டோக்ளஸ் வாழ்வீச்சிலே அத்தனை பேரும் செத்து மடிந்தார்கள். பெரிட்டோக்ளஸை ஹெக்டர் கொன்று விட்டான். அகிலஸின் நினைச்சு கொண்டுட்டான், இவனுடைய கவசம் ஆர்மர் இவனுடைய உடையிலே இருந்ததுனால அகிலஸ் நினைச்சு கொண்டுட்டான். கொன்னுட்ட பிறகு அவனுடைய விரல் நகங்களை எடுக்கிறாங்க, மயிரை பிடிச்சி எடுக்கிறாங்க, சாணத்தை கரைச்சி மேலே ஊத்துறாங்க. யாரு? ட்ராய் படை வீரர்கள். செய்தி வந்தவுடனே அதுவரை போருக்கு போக மாட்டேங்க ஹெக்டர், தனி யுத்தத்துக்கு அழைக்கிறான். தனி யுத்தத்துக்கு அழைத்து ஹெக்டரோடு போராய்ந்து ஹெக்டரை கொள்ளுகிறான். ஹெக்டரை ரதத்திலே போட்டி அந்த பிணத்தை இழுத்துக்கொண்டு ஒரு சுற்று சுற்றி பாசறைக்கு வருகிறான். ரொம்ப அருமையான காட்சி என்னன்னா, நள்ளிரவு நேரத்தில் அந்த பாசறைக்குள் பிரியம் ட்ராய் மன்னன் வருகிறான். மகனை பறிகொடுத்த மன்னன், யார் நீ என்று கேட்கிறான்.
எந்த கண்களை நான் முதல் முதலாக பார்த்தேனோ, எந்த கண்களை நீ கடைசியாக மூட வைத்தாயோ, அவனின் தகப்பன் நான் அப்படின்னு சொல்லுவான். எப்படி நீ வந்தாய், என் நாட்டில் எந்த வழியாக வர வேண்டும் என்று எனக்கு தெரியாதா சொல்கிறான். அவங்க அப்பாவும் எனக்கு நல்ல நண்பர். என் மகனை இழந்துட்டேன், சாப்பிடுங்கிறான் அக்கிலிஸ். இது படத்தில் இல்லை, ட்ராய் படத்தில் இந்த சீன் கிடையாது. ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க, மது அருந்துறாங்க. பத்து நாளாக சாப்பிடலை, நான் இன்னைக்கு தான் உன்னோட சாப்பிட்றேன். சாப்பிட்டு மது அருந்திட்டு தூங்குறாங்க. எழுந்திருச்ச பிறகு உடம்பை நல்லா குளிப்பாட்டி கொடுக்கும்போது சொல்கிறான், நாங்கள் 12 நாள் அடக்கத்துக்கு நாங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்யணும், அது வரைக்கும் யுத்தத்தை நிறுத்தி வைங்கிறான். யுத்தம் நிறுத்தி வைக்கப்பட்டது. இலியட் இதோட முடிஞ்சிருது. இந்த ட்ரோஜன் ஹார்ஸ் வந்து இலியட்ல கிடையாது. அடுத்து ஒடைசி, அது யுலிசிஸினுடையது. இந்த காட்சிகளை அருமையாக வர்ணித்து விட்டு அப்படியே ஷேக்ஸ்பியருடைய மேக்பெத் என்ற துன்பியல் நாடகத்துக்கு வருகிறார். டங்கன் மன்னன், அவன் சேனாதிபதிகளில் ஒருவன் பாங்கோ, ஒருவன் மேக்பெத். அவர்கள் ஒரு இடத்துல ஜெயித்து விட்டு வருகிறார்கள். ஒரு பகுதிக்கு அரசனாக்க வேண்டும் என்று டங்கன் முடிவு செய்திருக்கிறான். வருகிற போது 3 சூனியக்காரிகள் இவர்களை பார்க்கிறார்கள், மேக்பெத்தையும் இந்த பாங்கோவையும். அவர் சொல்றான், மேக்பெத், நீ இந்த நாட்டுக்கு அரசனாகக்கூடிய வாய்ப்பு உனக்கு இருக்கிறது. மன்னன் டங்கனை கொண்டு விடுங்கள். மேக்பெத்தின் மனைவி சீமாட்டி மேக்பெத் மன்னனை கொண்டு விட வேண்டும். மன்னனை அழைக்கிறார்கள். மன்னன் வருகிறான். விருந்து வரும்போது சொல்றான், அதாவது அங்காங்கு தேவாலயத்தில் இருக்கக்கூடிய பறவைகள் இந்த அழகு அரண்மனையிலே வந்து தங்குகிற அளவுக்கு இந்த அரண்மனை அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறது என்று சொல்றான். யாரு? மன்னன் டங்கன். தூங்கும் போது சொல்றான், இப்ப போய் கொன்னுரு. ஷேக்ஸ்பியர் எழுதுறாரு. ஷேக்ஸ்பியர் வந்து அவருடைய பிறந்த வருஷம் எல்லாம் சரியா போட்டிருக்கிறார். அதாவது இதை சொல்லும்போது அவன் ஒரு வைரம் பதித்த கத்தி முன்னால் வந்து நிற்குது, என்னை கொண்டு போன கொன்னுரு. தூக்கத்தில் காவலாளிகள் கொண்டு விட்டதாக பழி போட்டு அவங்களையும் கொண்டுருவோம் சொல்கிறார் ஷேக்ஸ்பியர். தூக்கத்தில் போய் கொண்டுட்டான் டங்கனை. Macbeth does murder sleep. அவன் தூக்கத்தையும் கொன்று விட்டான். மேக்பத்தின் தூக்கமும் கொல்லப்பட்டு விட்டது. காவலாளிகள் கொன்று விட்டார்கள் என்று பழி போட்டு முடித்து விட்டான். இவன் நண்பன் பாங்கோ ஒருவேளை அவன் பிள்ளைகளுக்காக வருவானோ என்று நண்பரையும் கொன்று விட்டான். இப்பொழுது சீமாட்டி மேக்பெத் தூக்கத்தில் எழுந்து நடந்து உளர ஆரம்பிக்கிறாள். தூக்கத்திலேயே பேசுகிறாள், தூக்கத்திலேயே நடக்கிறாள். உறக்கத்தில் கொண்டதனால் என்ன அழகா ஷேக்ஸ்பியர் கொண்டு போறான். அப்படி போறதுனால அவன் சொல்றா, த ஸ்வெல் ஆஃப் பிளட் இஸ் தேர், ஈவன் 1000 பெர்ஃபியூம்ஸ் ஆஃப் அரேபியா வில் நாட் ஸ்வீட்டன் திஸ் லிட்டில் ஹேண்ட். அவன் சொல்றான், ஆயிரக்கணக்கான அரேபிய வாசனாதி திரவியங்களாலும் இந்த கையின் இந்த இரத்த வாடையை போக்க முடியாது. ஷேக்ஸ்பியர் சொல்றான். இதன் பிறகு ஒரு எச்சரிக்கை வருகிறது. மேக்பெத், மேக்டஃப் என்பவனால் உனக்கு பெண்வழி பிறந்தவர்களால் உன் உயிருக்கு ஆபத்து வராது. சூனியக்காரிகள் சொல்லியிருக்காங்க, பெண்வழி பிறந்தவர்களால். இப்போ ஒரு அடர்ந்த காடே ஒன்றை வந்து ஒரு கொன்றுவிடும். பெரிய அடர்ந்த காடு இருக்கு. அதை மரப்பட்டைகளைப் போல வைத்துக் கொண்டு 10,000 வீரர்கள் மரப்பட்டைகள் மரங்கள் வருவதைப் போல் வருகிறார். டங்கனின் பிள்ளைகளும் மேக்டஃப்பும் சேர்ந்து வந்து மேக்பெத்தை கொள்கிறார்கள். அதற்கு முன்பு லேடி மேக்பெத் செத்து போய்விட்டாள். இதற்கு பிறகு அண்ணா கரீனா நாவலுக்கு வருகிறார். அவர் எனதருமை டால்ஸ்டாய், டால்ஸ்டாய், லியோ டால்ஸ்டாய், 4000 ஏக்கர் நிலமும் செல்வ செழிப்பும் கொண்ட மிகப்பெரிய செல்வந்தன் டால்ஸ்டாய். 100 குதிரைகள் அவனுடைய பண்ணையிலே, வேலையாட்கள் எல்லாம் இருந்தன. அப்பேற்பட்ட பணக்காரர் செல்வந்தனை கல்யாணம் செய்து கொண்டாள். ஆனால் டால்ஸ்டாய் பெரிய சூதாடி.
சூதாடிய அத்தனை சொத்துக்களையும் இழந்தான். தஸ்தாவேஸ்கே மாதிரி தான் எல்லா சொத்துக்களையும் இழந்தான். பின்னாளில் எழுத போரும் அமைதியும் அண்ணாக்கரையை நான் எழுதுனது. இதில் மிக கவனமாக பார்க்கணும். மனைவி உன் எழுத்துக்களின் உரிமையெல்லாம் எனக்கு தர வேண்டும் என்கிறாள். 48 வருடத்துக்கு பிறகு மனைவியோடு வெறுப்படைந்து 1910 அக்டோபர் 28 என்று வீட்டை விட்டு லியோ டால்ஸ்டாய் வெளியேறுகிறார். ரயிலில் போய் போக முடியலை, உடல்நலம் கெட்டு போச்சு, மக கூட இருக்கிறார். அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இங்கே தங்கிக்கலாமான்னு கேட்குறாங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் தங்க வைக்கிறாங்க. டால்ஸ்டாய் அங்கே படுத்திருக்காரு. நோய் ரொம்ப இதை கஷ்டப்படுத்துது. அப்பொழுது இங்கே ரொம்ப அந்த காட்சி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மனைவி வந்து வர்றா, பார்க்க பார்த்தா கோவப்படுவார்ன்னு வரல. இவர் சொல்கிறார் மகக்கிட்ட, அவள் பாவம், அவளுக்கு எல்லாம் பார்த்துக்கோ, அவள் தாங்க மாட்டா, அவளுக்கு எல்லாம் செய்யணும்னு சொல்லி தன் எழுத்துக்குரிய சொத்துக்கள் எல்லாவற்றையும் அவளுக்கு எழுதி வைத்து விட்டாள். 8 டால்ஸ்டாய் மரணமடைந்தார். ரஷ்ய பாராளுமன்றம் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றி ஒத்திவைத்தது. இந்த டால்ஸ்டாய் 2 புத்தகங்களைத்தான் சொல்கிறார். ஒன்று தனக்கு பிடித்தது பைபிள், இன்னொன்று ரூசோவின் 20 தொகுப்புகள். பைபிளினுடைய அத்தனை வசனங்களும் அவருக்கு மனப்பாடம். நமக்கு துரியோதியோர் 100 பேர் சொன்னார் இது மாதிரி எவ்வளவோ மனப்பாடம் பண்ணியிருக்காரு ராமகிருஷ்ணன். டால்ஸ்டாய்க்கு பைபிளினுடைய அத்தனை வசனங்களும், அதாவது பைபிள் புத்தகத்தில் அதனுடைய புத்தகங்கள் 18 புத்தகங்கள் இருக்கின்றன. அதில் அதிகாரங்கள் 1189 அதிகாரங்கள் இருக்கின்றன. 31173 வசனங்கள் இருக்கின்றன பைபிளில். இத்தனையும் மனப்பாடம் டால்ஸ்டாய்க்கு. நான் அப்பொழுதுதான் நான் நினைத்து பார்க்கிறேன், குரான் 30 பகுதிகளை கொண்டது, 114 அத்தியாயங்களை கொண்டது, சங்க இலக்கியங்கள் 2389 பாடல்களை கொண்டது, 1182 பாடல்கள் அகப்பாடல்கள், 591 பாடல்கள் புறப்பாடல்கள். அதன் பிறகு தேவார மூவர்கள் வருகிறார்கள், ஆழ்வார்கள் வருகிறார்கள். ஆகவே ஒவ்வொன்றிலும் இவ்வளவு சிறப்புகள் இருக்கக்கூடிய இடத்தில் டால்ஸ்டாய் மறைந்தாரே. அவர் எழுதிய அண்ணா கரீனாவும் அதே போல ரயிலில் தான் கடைசியில் விழுந்து தற்கொலை செய்து கொள்கிறாள். எந்த ரயில்வே ஸ்டேஷனிலே டால்ஸ்டாய் இருந்தாரோ அதே ரயில்வே, அதை போன்ற ரயில்வே ஸ்டேஷனில் தான். அந்த கதையை நீங்க சொன்ன ஆச்சரியப்படுவீங்க. நான் 7வது வகுப்பு படிக்கும் போது அண்ணா கரீனா படிச்சிருக்கேன். இன்றைக்கும் எனக்கு நினைவில் உள்ள பெயர் விரான்ஸ்கி. விரான்ஸ்கிங்கிற பெயர் எனக்கு மறக்கவே இல்லை, ஆழமாக பதிஞ்சது. ஏனெனில் ஒருவன் தன் மனைவி இருக்கும் பொழுதே ஆசிரியை இடம் காதல் கொள்ளுகிறான். இதனால் மனைவிக்கு ரொம்ப கோபம் வருகிறது. அண்ணனுக்கு ஆதரவாக அண்ணனின் தங்கை வருகிறாள், அவள்தான் அண்ணா கரீனா. சமாதானம் செய்ய வருகிறாள். அண்ணனின் மனைவியின் தங்கை இருக்கிறாள், அவளுக்கு ஒரு காதலன் இருக்கிறான். அவர்களை சந்திக்க போற இடத்தில் இவன் போகிறாள். அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு விரான்ஸ்கி வருகிறான் என்ற இளைஞன், அழகான இளைஞன். இவளுக்கு ஏற்கனவே திருமணமாகி அண்ணா கரீனாவுக்கு குழந்தை இருக்கிறது, 9 பிள்ளை. அழகில் ஒருவரை ஒருவர் மனம் பறிகொடுத்து காதலிக்கிறார்கள். சரியா தப்பாங்கிறதுக்குள்ள நான் போக விரும்பலை. காதலிக்கிறார்கள். இந்த காதல் தெரிந்து, காதல் தெரிந்தவுடன் புருஷன் விரட்டி விட்டான். இவர்கள் தனியாக போய் வாழ்க்கை நடத்துகிறார். சுருக்கமாக சொல்கிறேன், உயிரையே வைத்திருக்கிறாள் விரான்ஸ்கி மீது அண்ணா கரீனா. சில காலமான பிறகு அவனுக்கு சலித்து போயிற்று. அவன் திருமணம் தேவையில்லை. அவன் அவளை அலட்சியப்படுத்துகிறான், வெறுக்கிறான். அவள் மிக மனம் உடைந்தவளாக அவன் வெறுக்கப்பட்டு தனித்து வந்து அழுது கொண்டிருக்கிற போது பழைய கணவன் வருகிறான், அழைத்து கொண்டு போய் வைத்திருக்கிறான். மீண்டும் இருவரும் சந்திக்கிறார்கள். பழையபடி போய் கொஞ்ச நாட்கள் வாழ்கிறார்கள். மீண்டும் அவளை துன்பப்படுத்துகிறான்.
அவள் மனமுடைந்தவளாக தனது பிறந்த முதல் பிள்ளையை பார்க்கப் போகிறாள். பார்க்க அனுமதி இல்லை. காதலனும் வெறுத்து விட்டான், கணவனும் வெறுத்து விட்டான். விரான்ஸ்கி தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்ய முயல்கிறான். ஆனால் தற்கொலை உயிர் போகவில்லை. ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருகிறாள். முதல் முதலாக விரான்ஸ்கியை சந்திக்கிற போது ஒருவன் ரயிலிலே குதித்து செத்துப்போன காட்சி அவளுக்கு ஞாபகம் வருகிறது. அதே போல அண்ணா கரீனா ரயிலிலே விழுந்தாள். அந்த இரும்பு சக்கரங்கள் அவளை தூக்கி எங்கோ எரிந்தன. என்ன துயரமான செய்தியை அவர் சொல்லுகிறார் அடுத்து எர்னஸ்ட் ஹெமிங்வேயின் கடலும் கிழவனும். இதில் சாண்டியாகோ அவன் கடலுக்கு போகிறான். அவன் எல்லோரும் கேலி செய்கிறார்கள். அவனுக்கு மீன் கிடைக்கவில்லை. எப்படி மீன் கொண்டு வர வேண்டும் என்று ஆழ்கடலுக்குள் செல்கிறான். அன்றைக்கு அவன் வீசுகிறான், வலையை வீசுகிறான். ஒரு சின்ன மீன் கிடைக்கிறது, அதை பிடித்து கொண்டான். அடுத்து ஒரு வலை கனமாக இருக்கிறது, இழுக்க முடியவில்லை. இழுத்து இழுத்து பார்க்கிறான். அந்த பலமான மீன் ஒரு தடவை உயரும் போது படகை விட உயரமாக இருக்கிறது அந்த மீன். அந்த மீன் ஆழ்கடலுக்குள் இழுத்து கொண்டே போகிறது. இவர் கயிறு வைத்து போய்கொண்டே இருக்க, ஏ மீனே உனக்கும் எனக்கும் சண்டை, ஏ சகோதரா நீ என் ஜெயிப்பையா நான் ஜெயிப்பனா, இப்படியே போய்கொண்டிருக்கிற பொழுது பசி வேறு. இந்த பிடித்த சின்ன மீனை கொஞ்சம் தின்று பார்க்கிறான். இதற்கு பிறகு அவன் கடுமையான போராட்ட களத்திலே அந்த மீன், படகை விட பெரிய மீன், அதை இழுத்து கொண்டு வருகிறது. மற்ற சுறா, அது காயப்பட்டதனாலே மற்ற சுறா மீன்கள் வந்து அந்த மீனை திங்கின்றன. பாதி மீனை தின்று விட்டன. இவனையும் தாக்க முயற்சிக்கின்றன. தப்பித்து வருகிறான். இதற்கு முன்பு, போவதற்கு முன்பு ஒரு சிறுவன் தான் இவன். ரொம்ப சோர்ந்திருக்கிற போது டீ வாங்கி கொடுத்தவன். இப்போ கரைக்கு வந்துட்டான். கரையோட மீனோடு வந்துட்டான். வந்து படுத்து அப்படியே பயங்கி சாயிறான் பையன். அந்த பையன் வந்து எழுப்புறான், நீ மீனை கொண்டு வந்துட்டே என்னங்கிறான். வெற்றி என்பதை நிரூபிப்பதன் மூலம்தான் மனிதன் வாழ்கிறான். இதுக்கு கைதட்டாதீங்க, அடுத்து சொல்ற போறதை மட்டும் யோசிச்சு கைதட்டுங்க. சொல்றான், எனக்கு ரொம்ப பிடிச்ச வாக்கியம், எனக்கு தேவையான வாக்கியம். எ மேன் கேன் நாட் பி டிஃபீட்டட் பட் டெஸ்ட்ராய்டு. ஒரு மனிதனை தோற்கடிக்க முடியாது, அழித்து விடலாம். என்ன அருமையான வாக்கியம், அழித்து விடலாம், தோற்கடிக்க முடியாது. ஆயிரத்தோரு இரவுகள், அந்த ஆயிரத்தோரு இரவுகளிலே ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு கல்யாணம் செய்து விட்டு காலையிலே சிறைச்சேதம் செய்வது நிலையிலே மந்திரி மகளே வந்து நான் போறேன் என்று சொல்லி அவள் கதையை சொல்ல ஆரம்பித்து அந்த கலீஃபாவிடம் அருளாளர் அசித்துக்கிட்ட அந்த கதைகள் ஆயிரத்தோரு இரவுகளாக வளர்ந்த அரேபிய இரவுகள். இவற்றையெல்லாம் தந்து இந்த இலக்கியங்கள் இவை அனைத்தையும் தந்து இப்பதான் உச்சக்கட்டத்துக்கு வர அராராட். அவர் சினிமாக்கள் நிறைய வச்சிருக்காரு. 10,000 சினிமா வச்சிருக்கிறாரா, 10,000 லட்சம் பாட்டு வச்சிருக்காரா. வீட்டில் போய் கிரெடிட் வரமாட்டேன், இலவசம் வாங்க மாட்டேன், காப்பி எடுத்து கொடுங்கன்னு கேட்டிருக்கிறேன். இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்காக கொடுங்க, அப்போ தான் எங்கள் வீட்டில் நிம்மதின்னு சொல்லியிருக்கிறேன், கொடுக்குறேன்ட்டுருக்கிறாரு. நான் ஆண்டி வாட்டர் ஃப்ரெண்ட் நான் பார்க்கலையே, மார்லன் பிராண்டோ என்கிட்ட இருக்குது. 5,000 படம் வச்சுருக்காராங்க, இங்கிலீஷ் படங்கள். போயிட வேண்டியதான், நமக்கு பார்க்க வேண்டிய படங்கள்லாம் வாங்கிட வேண்டியது. எனக்கு பொழுதுபோக்கு எப்பயாவது இந்த படம் பார்க்குறது, பழைய பாட்டு பழைய படம், அவ்வளோதான். நம்ம கவியரசருடைய அந்த கானத்தில் இளையராஜா போட்ட பாடல்கள் இருக்க, அறைகள் ஓய்வதில்லை, காதல் ஓவியம், முதல் மரியாதை, அப்பா என்ன பாடல்கள் அவையெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அதனால் இப்போ நீங்கள் வாங்க, இதுதான் முக்கியமான கட்டம். தோழர்களே, நான் எதுக்காக இந்த நிகழ்ச்சியை நடத்தினோ அதுக்கு இப்போ தான் வரேன். இவர் சொல்லுகிறார் இந்த சினிமாக்களில், அதாவது த லைஃப் ஆஃப் எமிலி ஜோலா என்ற ஒளி நட்சத்திரம், லைஃப் ஆஃப் எமிலி ஜோலா. ட்ரைஃபஸ் என்பவன் மீது பொய்ப்பழி சுமத்தப்பட்ட போது, பிரெஞ்சு நாட்டு ஜனாதிபதி அவன் டெவில்ஸ் தீவுக்கு சிறை அனுப்பப்பட்ட போது அதை எதிர்த்து குரல் கொடுத்த ஐ அக்யூஸ் என்ற குற்றச்சாட்டை சொன்னதனாலே அவன் ஆபத்துக்குள்ளாகி லண்டனுக்கு ஓடி சென்று திரும்ப வந்து கைதானானே அந்த எமிலி ஜோலா, ட்ரைஃபஸை காப்பதற்காக பாடுபட்ட எமிலி ஜோலா, அவனை பற்றி அந்த லைஃப் ஆஃப் எமிலி ஜோலா திரைப்படம். பால்முனி நடித்திருக்கிறார். 1937 இந்த படம் வந்திருக்கிறது. அந்த எமிலி ஜோலா கடைசியில் 56வது வயதிலே
புகை மூச்சு திணறி இறந்து போனார், கொல்லப்பட்டிருக்கலாம். உண்மை நிரூபிக்கப்பட்டு டிரைவர் குற்றமற்றவன் என்று வெளியே வருகிறான். என்னை காப்பாற்றுவதற்காக போராடிய எமிலி ஜோலா எங்கே? அவன் இறந்து விட்டான். அவன் கல்லறையிலே போய் முட்டி முட்டி மோதி அழுகிறான். எனக்கு அண்ணாவின் கல்லறை தான் நினைவுக்கு வருகிறது. போப்பாண்டவரை சந்தித்த பேரறிஞர் அண்ணா அங்கே சலாசருடைய ஆட்சி நடந்ததே போர்ச்சுகல், அங்கே சிறை வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோவா போராட்ட சுதந்திர போராட்ட விடுதலை வீரன் ரானடே, அவனை விடுதலை செய்ய வேண்டும் என்று போப்பாண்டவரிடத்திலே அவர் கோரிக்கை வைத்ததனாலே அவன் விடுதலை செய்யப்பட்டார். சில நாள் கழித்து அவன் விடுதலையாகி வந்து என்னை விடுவித்த பேரறிஞர் அண்ணா எங்கே என்றார். அவர் இறந்து விட்டார். அழுது கொண்டே வந்தான். அண்ணாவின் கல்லறையில் முட்டி முட்டி மோதி அழுதான். அடுத்து, அதாவது இந்த படத்துக்கு பிறகு, எமிலி ஜோலாவுக்கு பிறகு அவர் அடுத்து 26 நாட்களில் காதல். தாஸ்தாவெஸ்கியினுடைய வாழ்க்கையில் உதவியாளராக வந்த பெண் அண்ணாவை அவர் காதலித்து கல்யாணம் செய்வது, அது பற்றி ஒரு படம். அடுத்தது அராராட். அர்மீனியன் தெரு என்று இருக்கிறது அல்லவா, அர்மீனியர்கள் 16-17 நூற்றாண்டுக்கு முன்னதாகவே இங்கே வந்திருக்கிறார்கள், இங்கே குடியேறி இருக்கிறார்கள். அராரட் மலையை அவர்கள் ஆராதிப்பதற்கு காரணம், நோவா பேழை பெரும்பிரளயத்தின் போது அந்த மலையில் தான் முட்டி நின்றது என்ற நம்பிக்கையினாலே அராரட் மலையை அவர்கள் ஆராதிக்கிறார்கள். இந்த சைதாப்பேட்டை பாலத்தையும் இங்கே பரங்கிமலை படிக்கட்டுகளை அமைத்தவர்கள் அர்மீனியர்கள். ஆனால் 1915 துருக்கியிலிருந்து அர்மீனியர்கள் லட்சக்கணக்கிலே வெளியேற்றப்பட்டு கொல்லப்பட்டார்கள், விரட்டப்பட்டார்கள். சிரியா பாலைவனத்தில் போகிற போது 1.5 லட்சம் அர்மீனியர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். 25,000 பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள், குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். ஒரு இனப்பேரழிவு நடந்தது. யூதர்களின் இனப்பேரழிவு நடப்பதற்கு முன்பே அர்மீனிய இனப்பேரழிவு நடந்தது. இதை மிக அற்புதமாக சித்தரித்திருக்கிறார் நம்முடைய ராமகிருஷ்ணன். இந்த ஆராராட் என்ற திரைப்படம், இந்த திரைப்படத்தை ஆட்டம் ஈகோயான் என்கின்ற ஒரு டைரக்டர் தயாரிக்கிறார். அந்த தயாரிக்கிற படத்தில் ஒரு அர்மீனியன் ஒரு டைரக்டராக ஒரு சினிமா எடுப்பதாக காட்சி. சரோயன் அவர் சினிமா எடுப்பதாக, உலக புகழ்பெற்ற ஒரு சைத்ரீகன் கோர்கி அவனுடைய வாழ்க்கையும் இணைத்து கொண்டு ஒரு சோக காவியமாக அர்மீனிய போராட்டத்தை, அர்மீனிய அந்த இன அழிப்பை கொண்டு இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் அந்த படத்தை வருகிற டைரக்டர் இருக்கார் அல்லவா, சினிமாவுக்குள்ள வர டைரக்டர், அவர் சொந்த வாழ்க்கையில் நடந்தது அவர் சொல்லுகிறார். அவருடைய தாய் எல்லாம் போகும்போது சாப்பாட்டுக்கு ஒரே ஒரு மாதுளம்பழம், ஒவ்வொரு நாள் அந்த பழத்தின் ஒரு விதையை சாப்பிடுகிறாள். ஒவ்வொரு நாள் ஒரு விதை, அதான் உணவு. அந்த மாதுளம் பழம்தான் எங்கள் சொத்து என்கிறான் அவன். அடுத்து இன்னொருவன், அந்த கோர்கி உண்மை சம்பவங்க, இது மிகச்சிறந்த அழகாக ஓவியம் தீட்டுகிறவன் தன் தாயின் ஓவியத்தை தீட்டுகிறான். தாயின் ஓவியத்தை வரைகிறான். வரைந்துவிட்டு அந்த தாயும் எங்கள் இனமும் அழிக்கப்பட்டு விட்டது என்று கைகளை மாத்திரம் அழித்து விடுகிறான். ரெண்டு கைகளும் இல்லை. தாய் தானே கைகளால் அரவணைக்கக்கூடியவள். என் தாயை இழந்தேன், என் தாய் நாட்டு மக்களுக்கு இவ்வளவு துன்பம் வந்தது என்று அழுகிறான். அடுத்து மிக கொடூரமான காட்சி. அந்த காட்சியில் அந்த அர்மீனிய பெண், இளம்பெண், 3 வயது பெண் குழந்தை, இராணுவ வீரன் அவளை மரவண்டியிலே தள்ளி நாசம் செய்கிறான். அந்த மரவண்டிக்கு கீழே தன் மகள், 3 வயது மகளை மறைத்து வைத்திருக்கிறாள். அவளை நாசம் செய்து கொண்டிருக்கிறான். உடைகளை களைந்தெறிந்து விட்டு மூர்க்கத்தனமாக நாசம் செய்து கொண்டிருக்கிற போது அந்த குழந்தை வெறித்து பயந்து தன் தாய் நாசமாக்கப்படுவதை பார்க்கிறாளே என்று ஒரு கையால் அந்த கண்களை மூடிக்கொண்டே இருக்கிறாள். ஒரு கையால் அந்த கண்களை மூடுகிற போது அந்த குழந்தையின் பதைப்பதைப்பு, அதனுடைய அந்த பயம், இந்த தன்னுடைய மகள் கண் முன்னால் அவள் பார்க்கக்கூடாது என்கிற போது அவள் நாசமாக்கப்படுகிற காட்சி என்னை அப்படியே துவள செய்தது, என்னை விம்ப செய்தது. நான் 4-5 முறை அழுது விட்டேன்.
எழுதுகிறார். என்னுடைய அன்புக்குரிய ராமகிருஷ்ணன் அவர்களே, நான் ஏன் விடுதலை புலிகளை ஆதரிக்கிறேன்? எங்கள் இசைப்பிரியாவை இதைவிட கொடூரமாக, நமது இசைப்பிரியாவை 16 மிருகங்கள், சிங்கள மிருகங்கள், 16 மிருகங்கள் நாசம் செய்தன. அந்த யாழ் வாசிக்கக்கூடிய அந்த இளம் நங்கையை அவன் சேனல் போரில் சொல்லுகிறான், நாங்கள் எப்படி கற்பழித்தோம் என்று சொல்வதை நாங்கள் இதிலே பதிவு செய்ய முடியாது. ஒவ்வொருவரும் சிங்கள மொழியிலே நாங்கள் எப்படி இவளை நாசம் செய்தோம் சொல்ல முடியாது. கர்ப்பிணி பெண்களின் வயிற்றை கிழித்து அந்த திசுக்களை எடுத்து போட்டானே, ஹிட்லரின் காலத்தில் நடக்கவில்லையே. 8 தமிழர்களை அம்மனமாக இழுத்துக் கொண்டு போய் சுட்டுக் கொண்டானே, எல்லாம் காட்சி இருக்கிறதே. இந்த அராரட் படம் நெஞ்சை உலுக்கி நீங்கள் அழுதிருக்கிறீர்களே, அதை போல எத்தனை இரவுகள் இந்த காட்சிகளை பார்த்து நான் அழுதிருப்பேன், துடித்திருப்பேன், என் ரத்தம் கொதித்திருக்கும். இயக்குனர் புகழேந்தி தங்கராஸ் காட்டுக்கண்ண வேலி கன்னத்தில் முத்தமிட்டால் படம் எடுத்தார். காசு வாங்காமல் சத்யராஜ் அதிலே நடித்தார். படம் ஓடவில்லை. அண்ணன் நல்ல கண்ணு எல்லாரும் பார்க்கணும்னு சொன்னார், படம் ஓடவில்லை. நான் 2-3 தியேட்டரில் ஆட்களை கூட்டி போய் படத்தை போட்டேன். நிரோஜன் என்கின்ற தம்பி கூட்டாளின்னு ஒரு படம் எடுத்தான், நல்ல விருதுகள் பெற்றிருக்கு, அனுமதி இல்லை. பெங்களூர் கணேசன் போர்க்களத்தில் ஒரு பூ என்று படம் எடுத்தான், சென்சார் அனுமதி கொடுக்கல. இப்போ ஆஸ்திரேலியாவில் 3 நாளைக்கு முன்னாடி ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஈழத்தமிழர்கள், அது நெஞ்சை உழுக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு இது வர 100 வருஷத்துக்கு பிறகு ஜெர்மனிய பாராளுமன்றம், அர்மீனிய நடந்தது, இனப்படுகொலை ஜினோசைடு தீர்மானம் போட்ட ஏக மனதா. துருக்கி அதிபர் என்ட்ரோகன் கோவப்படுறான். 100 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. அந்த அராரட் என்ற திரைப்படத்திலே நெஞ்சை குலுக்கியதே, இதை காட்சிகள் எல்லாம் காவியமயமாக்கப்பட்டு திரைப்படமாக்கப்பட்டு மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போகப்படும். அரசியல் அல்ல, ஒரு பிற இன பேரழிவு. அது பற்றியும் ஒரு காவியம் நீங்கள் தர வேண்டும். நன்றி, வணக்கம்.